நேற்றைக்கு வந்து நம்ம வந்து உள்ளது நாற்பது நூலின் முதற் செய்யுள் நாம் உலகத்தை காண வைக்கப்படுகின்றோம், பேச வைக்கப்படுகின்றோம், நினைக்க வைக்கப்படுகின்றோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு எம்ஃபாட்டிக்கா பகவான் வந்து அந்த முதல் செய்யுள்ள வந்து தெரிவிச்சிருந்தார். எனக்கு இன்னொரு தடவை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் பார்த்து கொண்டிருப்பவர்கள் ஆடியோ ஓகே அப்படின்னு ஒன்று கொடுங்க. ஆ ஓகே, சம்பூர்ணம் மாமி கொடுத்துட்டாங்க, நல்லது. ஓகே, இதை வச்சுருந்து நான் ப்ரொசீட் பண்ணுறேன், சப்ஜெக்ட் உள்ள இறங்குறேன். இன்றைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து உள்ளது நாற்பதுவின் இரண்டாவது செய்யுள். இந்த பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சத்தில் மனித சமுதாயம் தோன்றியதிலிருந்து அவைகளெல்லாம் நெறிமுறைப்படுத்துவதற்கென்றே பல தரப்பட்ட மக்களுக்கும் பல தரப்பட்ட மதங்கள் வந்து அவர்களை வழிமுறைப்படுத்துகிற மாதிரி இங்கே வந்திருக்கு. இதனுடைய இதை தான் வந்து ஃபண்டமெண்டல்ஸ், அடிப்படைகளை பகவான் வந்து விளக்கிறார். இரண்டாவது செய்யுள் உள்ளது நாற்பது ரமண நூற்றிரட்டு. அவருடைய செய்யுள்கள் கொண்ட புத்தகம் தான் ரமண நூற்றிரட்டு, ஸ்ரீ ரமணர் நூற்றிரட்டு. இந்த புத்தகத்தை வாங்கிக்கோங்க. இதுல வந்து நம்ம உள்ளது நாற்பதுல ரெண்டாவது செய்யுள் இன்னைக்கு பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மும்முதலை எம்மதமும் முற்கொள்ளும் ஓர் முதலே மும்முதலாய் நிற்கும் என்று மும்முதலும் மும்முதலே என்னல் அகங்காரம் இருக்குமட்டே யான் கெட்டு தன்னிலையில் நிற்றல் தலை அப்படின்றார் பகவான் வந்து அவதார புருஷர் அப்படின்றது வந்து அச்சான்யமாக நிரூபிக்கப்பட்டதே. அவர் வந்து பிரபஞ்சத்தையும் தனி மனிதனையும் அதற்கு மூலம் என்ன என்ற பார்த்த விதத்தில் தான் வந்து பகவான் வந்து முழுவதுமாக இதுவரைக்கும் அவதரித்த அனைத்து மகான்களிலிருந்தும் முழுமையாக உணர்ந்து பிரிந்து அற்புதமாக ஆணித்தரமாக வந்து ஆன்ம பொருள் ஒன்றே அறிவு பொருள், மனிதனிடம் இருக்கும் அறிவு பிரதிபலிக்கப்பட்ட ரெக்கார்டட் பழைய வாசனைகள் மூலமாக பழைய அனுபவ புல்டர்கள் மூலமாக அவன் நினைத்து கொண்டிருக்கின்றான். அவன் உணர்ச்சி மயமாக தன் வாழ்க்கையை கருதி கொண்டு தன் உயிரில் தான் உயிர்த்து இருப்பதாக நினைத்து கொண்டு விவகரித்து கொண்டு இரட்டை உணர்ச்சிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அந்த இரட்டை உணர்ச்சிகளே உண்மையில் அவைகளுக்கு தனியாக சுய அறிவு இல்லை. ஆனால் எந்த மனிதன் அந்த உணர்ச்சிகளை தன் உள்ளத்தில் உணர்ச்சி மயமாக பாவிக்கின்றானோ அந்த பாவிக்கும் இடம் சுய அறிவு கொண்ட பூரண பொருள் சதா துலங்குகின்ற இடம், அது நீங்குவதே இல்லை, அதனை விட்டும் நீங்குவதில்லை. பிரபஞ்சமும் அதற்குள் ஒடுங்கி இருக்கிறது. ஆகாயம் ஆன்ம பொருளிடம் சுய அறிவு கொண்ட சுய இருப்பு கொண்ட சுய இருப்பு சுய அறிவுன்னா என்னங்க, ஒன்ஸ் ஓன் அர்த்தம். அதுலேருந்தான் சுயம்பூன்லாம் வந்தது. சுயம்பூன் என்ன, தானாக உற்பத்தி ஆனது, காரண காரியமின்றி தானாக உற்பத்தி ஆனது. அந்த மாதிரி உற்பத்தி ஆனது தான் வந்து, அதாவது உற்பத்தி ஆனதே கிடையாது, இது தானாகவே நீங்காமல் சதா இருந்து கொண்டிருக்கும் ஒரு அறிவு பொருள், ஒரு உணர்வு பொருள், ஒரு இருப்பு பொருள். அது ஒன்றுத்துக்கு தான் இருக்கு அப்படின்றத வந்து இதை விட்டுட்டு மதங்கள் எல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து வெளியில் வந்து விட்டன. அதாவது எழுந்து கொண்ட தனி மனிதனுக்கு அவனை நெறிமுறைப்படுத்துவதை போல அவனுக்கு கதி காட்டுவதை போல ஏதேதோ சித்தாந்தங்களை வைத்துக் கொண்டிருந்தாலும் அந்த சித்தாந்தங்களுக்குள் அனந்த கோடி பேதங்கள்,
இந்த பிரபஞ்சத்துல எஸ்பெஷலி பூமியில மதங்களால் ஏற்பட்ட யுத்தங்கள் போல வேற எந்த யுத்தங்களுமே இருக்காது. மதங்கள் மூலமாக மக்களிடம் பாகுபாடு, வித்தியாசங்கள், பேதங்கள், நான் உயர்ந்தவன் நீ மட்டமானவன் அப்படி இப்படின்னு பல தரங்கள்ல பல வேறுபாடுகள் எல்லா ஸ்தாபனங்கள் போல ஆகிவிட்டது. அப்பேற்பட்ட மதத்துக்கு வந்து ஒவ்வொரு மதத்துக்கும் அடிப்படையாக இருப்பது மூன்று முதல்கள் அப்படின்னு இந்த பாட்டுல ஆரம்பிக்கிறார். மும்முதலை எம் மதமும் முற்கொள்ளும். சாதாரணமா மதம்னா வந்து கருத்துன்னு அர்த்தம். ஒருமித்த கருத்தை கொண்ட ஒரு இவர்களுக்கு வந்து கம்பெனியை துவக்கிறா போல ஒருமித்த சித்தாந்தங்களை கொண்ட மனிதன் வந்து இப்படி இருக்கணும், மனிதனுக்கு இந்த கதி தான் அவன் இறந்த பிறகு ஏற்பட போகின்றது, அவன் வந்து பிறப்பதற்கு முன்னால் வந்து இந்த நிலைகளில் இருந்தான்லாம் என்னென்னவோ சித்தாந்தங்கள். ஆனால் வந்து எதுவுமே ஆன்ம ஞானத்தை அடிப்படையாக கொண்ட சித்தாந்தங்களா இருக்கான்னு பார்த்தா இல்ல. ஆன்ம ஞானம்னா என்ன? உண்மையில் ஒரு புள்ளியில் அதன் மையத்தில் கொடிகொண்டிருக்கும் ஏதோ ஒண்ணு ஆகாசமா இருந்தா கூட ஆகாசமே அதில் லயமடைந்திருக்கிறது. அணுக்கள் எல்லாம் ஆன்ம பொருளில் லயமடைந்திருக்கின்றன. ஐந்தறிவு உயிர்கள் எல்லாம் ஆன்ம பொருளில் லயமடைந்திருக்கின்றன. இதுல பேரிருப்புல, பேரறிவுல, பேருணர்வுல. ஆனா இது மூன்றுமாக எழுந்து கொள்வது ஒரு அகந்தை என்கின்ற ஒரு பொய்யன் என்பது அடிப்படையில் காட்டப்படவில்லை. ஆனா இந்த அதை தவிர்த்து எழுந்திண்ட ஒருவனுக்கு எழுந்து கொண்ட விழித்து கொண்ட விழிப்பு நிலையில் பிறந்து விழித்து தனி அருகதை கொண்டு பேச தெரிந்து சிந்திக்க தெரிந்து அப்படி இருக்கிறவனுக்கு அவன் புத்திய அவன் பிறந்தப்பதிலேந்தே ஒரு மாதிரி வந்து டியூன் பண்ணி கொண்டு போறதுக்கு ஏற்கனவே மதங்கள் இங்கு நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றன. சோ அந்த மதங்கள் வந்து எல்லா மதங்களும் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் வந்து தனி மனிதன், அப்புறம் உலகம், உலகத்துல அவன் வந்து இந்த மாதிரியான தங்களுடைய சித்தாந்தங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த கட்டுப்பாடுகளுக்கு ஏற்பட்டு அந்தந்த சடங்காச்சாரங்களுக்கு ஏற்பட்டு அந்தந்த வழிபாட்டு முறைகளுக்கு ஏற்பட்டு இந்த உலக வாழ்க்கையையும் அவன் இப்படித்தான் கடைபிடிக்க வேண்டும், அனுஷ்டிக்க வேண்டும், வாழ வேண்டும் என்பது போலவும் இந்த வாழ்க்கை முடிந்து ஏதோ ஒரு தருணத்தில் அந்த உயிர் செல்லும் பொழுது அது ஏதோ தங்கள் சித்தாந்தங்களுக்குள் அடங்கி இருக்கிற ஏதோ ஒரு இடத்தை சென்று அடைவது போலவும், அதாவது ஒரு இறைநிலையை, ஒவ்வொரு மதத்துக்கு ஒரு விதமான இறைநிலை. சோ தனி மனிதன் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும், அவன் விவகரித்துக் கொண்டிருக்கும், இதுக்கு அந்நியமா அவனுக்கு விவகரிப்புக்கு இடமே இல்லை. ஒரு தனி மனிதனுக்கு தனியாக ஒரு இடம் இல்லை வாழ்வதற்கு. அவனுடைய களமே வந்து இதே பூமியில், இதே பூமியாக அவனுள் பதிந்திருக்கும், மனத்தில் பதிந்திருக்கும் பஞ்சபூதங்களோடு சேர்ந்து, அவன் பெயரோட சேர்ந்து, அவன் வடிவத்தோட சேர்ந்து, அவன் ஆணுன்றதோட சேர்ந்து, அவனுடைய மதம் வரைக்கும் ஃபைனஸ்ட் டீட்டெயில் வரைக்கும் எல்லாம் வந்து ஃபிக்ஸ்டா உலகமும் இங்கு கற்பிக்கப்பட்டிருக்கு மதங்களினால். அவன் அடைய போகின்ற இறந்த பின், உடல் மரித்த பின், உடல் இறப்புன்னா என்னன்ற ஒரு விளக்கம் இல்லை, உடல் பிறப்புன்னா எந்த உடல் பிறப்புன்ற விளக்கம் இல்லை. மூன்று உடல்கள் இருக்கின்றன மெய்ஞானத்தில். அதனுடைய அவுட்டர் மோஸ்ட் லேயர் தான் வந்து ஸ்தூல அன்னமய உடல். ஆனா இங்க வந்து மதங்களும் சரி விஞ்ஞானமும் சரி உடல் பிறந்த பிறகு அதற்கு செய்யப்படுகின்ற ட்ரீட்மெண்ட் பத்தி தான் பேச்சு. உடல் பிறந்த பிறகு அவன் மனத்திற்குள் இதெல்லாம் விதைக்கப்பட வேண்டும். நம்மளுடைய குல தர்மம், நம்மளுடைய மத தர்மம், நம்மளுடைய சித்தாந்தங்கள், கடவுளை பற்றிய சித்தாந்தங்கள், உலக வாழ்க்கை முறையை பற்றிய சித்தாந்தங்கள், தனி மனிதனை பற்றிய சித்தாந்தங்கள். ஆனா தனி மனிதன் என்பவனே யார் அப்படி என்றது ஒமிட் செய்யப்பட்டு விட்டது. இட் ஹஸ் பீன் ஒமிட்டட். அதான் எடுத்து இங்க புட்டு புட்டு முதல்லயே வைக்கிறார் பகவான். என்ன சொல்றார்? மும்முதலை என் மதமும் முற்கொள்ளும். இது ஜீவன் தனி மனிதன், அவன் எங்க இருக்கான்? உலகத்துல இருக்கான். சோ உலகம்னா வந்து
இவ்வளவு பேதங்களுக்குள்ள இருக்கிற ஒரு இடம். அந்த இடத்துல ஒரு மதம் வந்து வாழ்க்கைனா இப்படி மனிதனுக்கு அப்படின்னு அது வந்து எதையோ கண்டு பகுத்து அறிந்து வைத்திருக்கிறார் போல் அவனுடைய 24 மணி நேர வாழ்க்கையும் ஒவ்வொரு மதமும் அவரவர் சித்தாந்தப்படி அவரவர் கருத்துக்களுக்கு ஏற்றபடி அவரவர் கண்ட எதனால் கண்ட அவர்களுடைய மனத்தினால் அவர்களுடைய புத்தியினால் அதனால் ஏற்பட்ட சித்தாந்தங்கள் மூலமாக அவனுடைய இந்த உடல் வாழ்க்கையையும் அவன் இறந்த பிறகு எங்கோ செல்ல வேண்டி ஏதோ கதி அடையணும் இல்லையா அதுக்கு கூட இந்த உலகத்தில் அவன் நடந்துக்கிறது தானே. ஸோ எங்கேயோ வந்து அவன் வந்து என்ட்ரி ஆறான், ஒரு நாள் வந்து எக்ஸிட் ஆக போறான். அந்த எக்ஸிட் ஆகி அவன் எங்கேயோ வந்து இந்த உடல்ல இறந்த பிறகு அது கிட்டத்தட்ட முடிவு போல பண்ணி அந்த ஆன்மான்னு சொல்லிட்டு தனியா ஏதோ ஒரு மனத்துக்கு ஏதோ சாங்கியங்கள்லாம் சொல்லப்பட்டு வழிமுறைகள்லாம் இதெல்லாம் சிரார்த்த வழிமுறைகள் விதவிதமான மதங்களுக்கு ஏத்தா போல இப்படி எல்லாம் சொல்லப்பட்டு இப்படி எல்லாம் ஒரு தனி மனிதனை கூறு போட்டு அவன் விழிப்பு நிலை வாழ்க்கையில் இந்த மதங்கள் கம்ப்ளீட்டாக அவனை பிடித்து கொண்டிருக்கின்றன. ஆனா இவை எல்லாத்துக்குமே அடிப்படை என்னன்னா வந்து என்னன்றது வந்து அவைகள் கவனிக்கவில்லை. ஆனால் பகவான் எடுத்து சொல்லுகிறார், ஃபர்ஸ்ட் ஒருத்தன் எழுந்துக்கிட்டான்லப்பா, அந்த எழுந்துக்கிற ஜீவத்தன்மை என்பது என்ன அப்படின்ற, அதாவது ஒரு தாயின் கர்ப்பத்தில் ஒரு உயிரணுவாக ஒரு மனித குழந்தை புகும் பொழுது அது எதனால் புகுகின்றது, எதனால் உயிர் எடுக்கின்றதுன்ற அளவுக்கு போகின்றார். அதற்குண்டான காரணத்தையும் அவர் வந்து பகவான் வந்து சொல்றாரு. ஒரே முதற் பொருள்தான் முற்கொள்ளும் ஓர் முதலே, ஒரே முதற் பொருள்தான் இப்படி மூன்று தனிப்பொருள்களாக தோன்றுகின்றது என்பதும் இந்த மூன்று பொருள்களும் எப்போதும் மூன்று தனி முதல் பொருள்களே என்று கூறுவதும், ஒரு முதற் பொருள் மூன்று முதற் தனி முதற் பொருட்களாக ஆகின்றன. அதாவது ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு விதமா, மொத்தத்துல மதம் வந்து அந்தந்த மனித சமுதாயத்தை, ஒரு குறிப்பிட்ட மனித சமுதாயத்தை ஒரு மதம் வந்து ஆட்சி பெறுகின்றது, இன்னொரு ஒரு குரூப்பை இன்னொரு மதம் ஆட்சி பெறுகின்றது, இப்படி பூமி பூரா நிறைய மதங்கள். அந்த மதங்களுக்கு அவைகள் விதிக்கின்ற மூன்று விதமான முதல்களான தனி மனிதன், உலகம், அப்புறம் பரகதி, அதாவது இறந்த பிறகு. தனி மனிதன்னாலே அவன் பிறந்தவன், அங்க வந்து பிறந்தவன் யார் பிறந்தவன்றதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது, புரியுதா? யாரோ பிறந்தான், அப்புறம் இது அவங்களோட உலகம். இந்த உலகத்துல அவன் வந்து வியாபாரம் பண்ண நுழைந்தா போல, வாழ்க்கையே ஒரு வியாபாரம் போல, அவன் எப்படி அதை நிகழ்த்த வேண்டும், வாழ வேண்டும். அப்புறம் அவன் வந்துட்டான், மொத்தத்துல போயே தீரணும். சோ ஏதோ ஒரு போற நாள் இருக்கு, அந்த போற நாள் வந்து அந்த கதின்றதுக்கு வந்து இங்கேயே இப்படி அட்வான்ஸ் ரிசர்வேஷன் மாதிரி பண்ணி கொள்வது என்பதும் அவரவர்களுடைய சித்தாந்தங்களில் ஏதோ பரிபாகம் பண்ணப்பட்ட மாதிரி அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். பட் ஆனா இந்த விதவிதமான மதங்கள் இந்த மூன்று முதல்களை அடிப்படையாக என்னதான் சித்தாந்தங்களை அமைத்து வழிமுறைகளை மனிதனுக்கு காட்டினாலும் இவைகள் எழுவதே அகங்காரம் அகந்தை என்ற ஒரு தற்போதத்தினால்தானே அவனே வந்து அவனுடைய பெயராகவும் அவனுடைய உடலாகவும் அவன் ஒரு மனிதத்தன்மை கொண்டவனாகவும் பலவாறாகவும் இந்த மதத்தைச் சேர்ந்தவனாகவும் இந்த சித்தாந்தத்துக்கு அவன் ஆட்படணுமா, அவனுக்கும் அந்த கதின்றது இப்படித்தான் வகுக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்றதெல்லாம் வந்து எழுந்தவன் யார் என்னல் முற்கொள்ளும் ஓர் முதலே மும்முதலாய் நிற்கும் என்று மும்முதலும் மும்முதலே என்னல் அகங்காரம் இருக்குமட்டே, அகங்காரம் இருக்குமட்டே, அதாவது என்ன, நான் என்கின்ற ஜீவ போதம், தனித்தன்மை, தனி ஆளுமை, இண்டிவிஜுவாலிட்டி, இன்டலெக்சுவாலிட்டி, ஒரு சின்ன உணர்ச்சியில நீங்க ஆளுமை கொண்டு நடந்துக்கிறதுக்கு கூட அந்த ஆளுமை கொண்டு நீங்க உணர்ச்சி மயமா இருக்கும் பொழுது அங்க வந்து கடவுள்ன்றவர் இல்லவே இல்லை. நீங்க உள்ள கடக்கல, உள்ள கடக்கிறத விட்டுட்டு என்ன பண்ணீங்க, உள்ளுக்குள்ளே சிக்கிக்கிட்டீங்க. உள்ளா இருக்கிற உங்க மனசுக்கிட்ட அந்த மனசு வந்து வெளியிலேருந்து
கற்பிக்கப்பட்டது. இந்த மூன்று விதமான சித்தாந்தங்களால் ஓயாம ஒரு மனிதன் கற்பிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றான், போதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றான். இந்த போதனைகள்ல ஒண்ணுக்குள்ள நீங்க உள்ள சிக்கிக்கிறது வந்து உண்மையான பொருளே இல்லை, உண்மையான உணர்ச்சியே இல்லை. ஒரு உணர்ச்சி இருக்கும் பொழுது உண்மை மறைந்து விடுகிறது, ஒரு எண்ணம் இருக்கும் போது உண்மை மறைந்து விடுகிறது. ஒரு அறிந்தவனாக நீங்கள் இருக்கும் பொழுது விஷயமா இருக்கட்டும், பெரிய பவித்திரமான டீப் திங்கிங், நான் அப்படியே கடவுளையே உள்ள போய் ஏதோ ஒரு உணர்ச்சியில பார்த்துட்டேன் அப்படின்னு இப்ப ஆன்மீக நடத்துறவங்க சொல்றாங்க பாருங்க. என்னுடைய உணர்ச்சிக்குள்ள, இந்த உடம்புக்குள்ள, இந்த 6 அடி கூட்டுக்குள்ள, அந்த உடம்புக்குள்ளதான், அங்கதான் இருக்கு. அதுக்கு அந்த ஆசிரமத்துக்கு போனோம், அவர் வந்து ஷேர் பண்ணுவார், டிஸ்ட்ரிபியூட்டர், அவர் டிஸ்ட்ரிபியூட்டர். அவர் வந்து சுட்டு அவருடைய உணர்ச்சிக்கு மொத்தம் தெரிஞ்சு போச்சு. அப்படி தெரிஞ்சவர் வந்து ஆழ்ந்த உறக்கம் எங்க போறான்றதெல்லாம் அவருக்கு தெரியாது, ஆழ்ந்த உறக்கம் என்னன்றது தெரியாது. அவருடைய அந்த உணர்ந்த உணர்ச்சியே எப்படி பிறந்தது, எங்கிருந்து பிறந்தது, எங்கு சென்று மறைகிறது, எங்கேந்து அவர் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிட்டு வரவங்களுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கார், இதெல்லாம் வந்து அவருக்கே தெரியாது. கேட்டாலும் நீங்க கேட்டீங்கன்னா வேஸ்ட், அவர் சொல்ல மாட்டார். சொன்ன தெரிஞ்சாதானு சொல்றதுக்கு அவர் சொல்ல மாட்டார். சோ இப்படி பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த அமைப்புகள் எல்லாம் எதை, மூன்று முதல்கள் இங்க வந்து கடவுளுக்கு தான்பா முக்கியத்துவம், இங்க தனி மனிதனுக்கு முக்கியத்துவம் இல்லை, உலகத்துக்கும் முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு ஒரு மதம் சொல்றது. இல்லப்பா, இங்க உலகத்துக்கு தான்பா முக்கியத்துவம், தனி மனிதனுக்கும் கடவுள்ன்ற பரகதி எல்லாம் வேண்டாம்பா, இவனுக்கு தான்பா முக்கியத்துவம், உலகத்துக்கு தான்பா முக்கியத்துவம்னு ஒண்ணு சொல்றது. இன்னொன்று வந்து தனி மனிதனுக்கு தான்பா முக்கியத்துவம், உலகத்துக்கும் இங்க முக்கியத்துவம் இல்லை, மனிதனே கடவுள், அத்தோடையே முடிஞ்சு போச்சு, இங்க கடவுளும் கிடையாது, இங்க வந்து உலகம் கிடையாது அப்படின்னு இன்னொரு சித்தாந்தம். மூன்று முதல்களை மூன்று மூன்று பலவிதமான மதங்கள் எந்த காம்பினேஷன்ல வேணா எடுத்து அனைத்து கோடி வித்தியாசங்களையும் அவர்களுடைய ஏற்கனவே பிரிஞ்ச நான், அது ஏற்கனவே வந்து மொட்டை தலையா, அதாவது 6 அடி கூந்தலா இருக்கும், அதாவது மொட்டை தலையா இருக்கும் போதே அப்படி சாமி வந்து ஆடுவாளாம், அவளுக்கு 6 அடி கூந்தல் வேற வந்துருதுனா எப்படி பயப்படுத்துவா உலகத்தை. அதே போல ஏற்கனவே நான் வந்து பிரிவினைவாதி, பிரிவினைவாதி. ஃபர்ஸ்ட் எழுந்துக்கும் போதே அவன் வந்து நான் என்ற உணர்ச்சி மூலமாவே தன்னுடைய 5 கோஷங்களை பிரிக்கிறான். இவைகளை வச்சுக்கிட்டு இன்னைக்கு என்ன பண்றது, இந்த மாதிரி முடிவெடுத்தா அந்த ஆள் சரிப்பட்டு வருவானா, இந்த மாதிரி வந்து வேற ஒரு வார்த்தை பேசினா அது சரிப்பட்டு நடக்குமா அப்படின்னு வந்து கர்மேந்திரியங்கள்ல ஒரு யோசனை. அதாவது வந்து பிராணமய கோஷால ஒரு யோசனை, ஒரு மனோமய கோஷால வந்து சரி முதல்ல வந்து இப்படி ஒரு டிராஃப்ட் பண்ணி இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன்ல இவங்க எல்லாரையும் ஒரு இதுக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாத்து ஊரிமா புத்தியானது மனத்து மூலமாக டிராப் பண்றது ஒரு டாக்குமெண்ட்டை, எப்படி வந்து ஒரு அரசியல் கட்சியை அமைக்கிறோமோ அத போல நான் வந்து சதா சர்வ நேரமும் 5 கோஷங்களை வைத்து கொண்டு அதற்கு பொறுப்பாளி போல கடையை நிர்மாணித்தவர் போல அந்த கடையில இந்த 5 கோஷங்களும் வச்சுக்கிட்டு 10 இந்திரியங்களையும் வச்சுக்கிட்டு தனி நாமம் பெயர்ன்றதுதான் அந்த கடையோட லேபிள். அந்த உருவத்துக்குள்ள அந்த மனத்துக்குள்ள தெரிஞ்ச அறிதல் தெரிதல் புரிதல் தான் கடை சரக்குகள். இதை வச்சுக்கிட்டு வந்து தினமும் விழிப்பு நிலைன்ற ஒரு கடையை திறந்துட்டு தினம் வந்து துக்கத்தோட போய் பழப்படுத்து, அதுக்கு நிம்மதி இருக்க சான்ஸ் இல்லை. எப்படி நிம்மதி இருக்கும், நானுன்னு யோசிச்சுண்டு தனியா பிரிஞ்சுண்டு அந்த உடம்பு கூட்டுக்குள்ள 24 மணி நேர வாழ்க்கைய போட்டு அது வந்து வதைத்து கொண்டிருந்ததுன்னா அதுக்கு எப்படி வந்து சொரூபம் தெரியறதே விட்டுருங்க, நிம்மதி எப்படி இருக்கும். இங்க வந்து மாறாக தன்னையே தோண்டி எடுத்து வெளியில போட்டுட்டு என்ன யோசனை வேண்டி கிடக்கு, யார் அந்த யோசிப்பவன், எதில் சிக்கிக்கொண்டு இப்படி வந்து ஆழமாக தன்னைத்தானே. பொருள் கிடைக்காதாட்டும் பொருள் நஷ்டமா இருந்தா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பிரச்சனை, எல்லாத்துக்குமே ஏகப்பட்ட எண்ண ஓட்டங்கள், எண்ணங்களையே சாராமல்
எண்ணங்களுக்கு அடிப்படையான நானையே என்னன்னு விசாரிச்சு முடிக்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான ஆன்ம விஞ்ஞானத்தை படைச்ச மகரிஷி எப்படி பார்ப்பார் நீங்க நினைச்சு பாருங்க. இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சமே ஒரு பொய்க்கூத்து. அப்பேற்பட்ட பேதங்களை கொண்ட நான் இன்னும் மதம்ன்ற பேதங்கள்ல, அதனாலதான் மதம்ன்ற வார்த்தையை அவர் யூஸ் பண்ணிருக்காரு, மும்முதலை எம்மதமும் முற்கொள்ளும். இதுதான் அவங்களுடைய வியாபார சரக்கா அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு வந்து அவங்க போடல, அதுல இருந்த உணர்ந்த மகன்கள்லாம் கூட அவங்களுக்கு அல்டிமேட்டா தெரியும் எல்லாம் ஒரே பொருள் தான் அப்படின்னு. அவங்க அகந்தைய கடந்த பொருளை பார்த்தவர்கள் தான் அந்த மகான்களா. அந்த கீழே வந்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இந்த ஆர்குமெண்ட்ஸ் வேணும். அறிதல், தெரிதல், புரிதல், புஸ்தகம்லாம் போட்டு, சித்தாந்தம்லாம் போட்டு, இதுதான் முடிந்த ஆன்மீகம்ன்ற மாதிரி நான வந்து நீங்க எப்படி வந்து வெளியில அடக்குவீங்க, ஒரு புஸ்தக சித்தாந்தத்துல அடக்குவீங்க. உங்க உடம்புக்கு யோகாசனம் போட்டோ, குண்டலினி போட்டோ, மந்திரங்களை சொல்லியோ, தந்திரங்களை சொல்லியோ, உலகத்திலேயோ, மலை மேலேயோ, காட்டுலேயோ, உடம்பு வந்து பலவிதமான கிரகஸ்திராசிரம நிலைமையோ இல்லாட்டி சன்னியாச நிலைமையோ, விதவிதமான ஆசிரமங்களை மாறி மாறி உடல் அனுபவிக்கிறதுனாலையும் மனம் அனுபவிக்கிறதுனாலையும், இதெல்லாம் அனுபவிப்பவன் எவன், ஆட்கொள்ளுபவன் எவன், அந்த அடிப்படை வேணும்ல. மூன்று முதல்கள் வந்து அடிப்படையா உற்பத்தி ஆறதுக்கு ஒரு முதலான அகந்தை அப்படின்ற ஒண்ணு எழுந்துக்கணுமே. அந்த அகந்தை ஆழ்ந்த உறக்கத்துல உச்சக்கட்ட ஆன்மீக பொருளா இருந்தா, ஆழ்ந்த உறக்கத்துல ஆன்மாவாவே இந்த நான் இருக்கணுமே. நான் தானே முதல்ல டயர்டாய் ஓடி போடுறது, உடம்ப விட்டு ஓடி போடுறது, மனத்தோட வெள்ள ஓடி போடுறது, அங்கே ஓடி போடுதுங்க. ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல தாங்க இந்த நானுடைய உற்பத்தி, அங்க லோக்கலைஸ்டு மனத்தை அப்படியே பிடிக்கிறதுங்க. இப்ப இந்த இவாள்லாம் வந்து பொருள்களை திருடுறது, கொலக்காரா வெள்ளா இருக்கும்போது என்ன பண்ணுவா, மொபைலே சொல்ல அது வேற, நம்ம நம்ம பார்சல் அங்க வருது அப்படியே அங்கேயே வாங்கி அங்கேயே ஒழிச்சு வச்சிரு, பின்னாடி ஆளுங்க வராங்க அவங்க கண்டுபிடிக்கும் அங்க ஒழிச்சு வச்சிரு, இங்க ஒழிச்சிரு, அப்படி ஒழிச்சு வச்சிரு, அங்கங்க அங்கங்க சிட்டி பூரா சொன்னா, இன்டர்நேஷனல் பூரா சொன்னா இப்படி இருக்கும். அத போல எங்க வந்து ஒரு எண்ணம் இருக்குன்றதோ அந்த இடத்துல நான் வந்து இருக்கு, எந்த இடத்துல உணர்ச்சி இருக்கோ அங்க நான் இருக்கு. அதுக்கு எந்த பாகுபாடும் கிடையாது. நீங்க சொல்ற நானும், உங்களுடைய உறவுகள் சொல்கின்ற நான்களும், உங்களுடைய நண்பர்கள் சொல்கின்ற நான்களும், நான் சொல்கின்ற நான்களும் கூட உற்பத்தி ஆகும் விதம் இப்படித்தான். பொதுவில் மனம் இருந்துகிட்டே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸு கூட்டமாக சேர்ந்து இப்படி போய் சாப்பிடலாம், இன்னைக்கு ஹோட்டலில் போய் ஒரு பார்ட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து அந்த பொது மனத்திலேருந்து, அந்தந்த உடல்களளவா நான்களை வந்து ஏதோ அந்த உடல்களாவே நான் ஐடென்டிஃபை ஆயிருக்கிறதுனால அவங்க என்ஜாய் பண்ற மாதிரி, அவங்க பார்ட்டியில கலந்துக்கிற மாதிரி, அதுல வந்து சந்தோஷிக்கிற மாதிரி, ஒரு க்ஷண நேரத்துக்கும் குறைவான காலத்துல அது குடியேறி அந்த சித்தத்தை குழப்பி குலையோ குலை என்று நிலை குலைய வைக்கின்றது. இத வந்து ஒரு பெரிய அமைப்பா வேற மதங்கள் வந்து மூன்றுத்தையும் மூணு பீஸ் ஆக்கி, சில பேர் ரெண்டு காம்பினேஷன் வச்சுக்கிறாங்க, சில பேர் மூணு காம்பினேஷன் வச்சுக்கிறாங்க, சில ஒரு காம்பினேஷன் தான் வச்சுக்கிறாங்க, சிலது வந்து ஒன்னுத்துல பாதி இன்னொன்னுத்துல ஃபுல்லு அப்படின்னு என்னென்னவோ காம்பினேஷன், அனந்த கோடி வாக்குவாதங்கள், தர்க்கங்கள் எல்லாம். ஒரு மனிதன் வந்து எதை பத்தி எதுலேருந்து நம்ம நிற்கிறோம், நம்மளுடைய எண்ணங்கள் எதால் நிற்கின்றது, நானினால் எண்ணங்கள் வறுப்பெறுகின்றது, உருப்பெறுகின்றது, வறுப்பெறுகின்றது, உண்டு மிக ஓங்குகின்றது. உணர்ச்சிகள் அனைத்தும் உருப்பெறுகின்றது, வலுப்பெறுகின்றது, உண்டு மிக ஓங்குகின்றது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, பொத்து பொத்துன்னு ஒரு இஷ்யூ முடிஞ்ச உடனே அப்படியே விட்டு அப்படியே போடும், இர்ரெஸ்பான்சிபிள் டு தி கோர். எது நான் அந்த அளவுக்கு அந்த அலுப்பு சலிப்பு வெறுப்பு கசப்பு துறவு என்னென்னவோ காம்பினேஷனும் இருக்கும், இர்ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் ஒரு சேர குடி கொண்டது வந்து நான். அதுக்கு கீழே வந்து அதனுடைய குழந்தைகளான
நாய்க்குட்டிகள் எப்படி தாய் நாயை சுத்திக்கிட்டே பத்து குட்டியும் சுத்திக்கிட்டு இருக்குமோ அது அப்போல நான் என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய அது எந்த வழியை காமிக்கிறதோ அது முன்னாடி இதெல்லாம் போயிட்டு இருக்கும். நான் லீடர், நானே வந்து சடான் உற்பத்தி ஆறுவர், அதனால சர்போதம்னு பேரு. சடான் சடான் உற்பத்தி ஆறு சயின்ஸுங்க இது. கேட்டு கேட்டே முக்தி அடைஞ்சிடலாம், கேட்டு கேட்டே பார்த்து பார்த்து உணர்ந்தே அப்படியே அங்கேயே. ஏன்னாவது அங்கேயே மறைய தேடினால் ஓட்டம் பிடிக்கும், அப்ப ஏற்பட்டது இது சரிங்களா. ஸோ இங்க என்ன சொல்றார், மூன்றும் ஒரே முதற் பொருளிலிருந்து தான் தோன்றியது என்பது ஒரு சாராரின் கொள்கை. அது என்ன பொருள்ன்றது புரியுதா? அந்த பொருளை பத்தி கூட நிறைய ஐடியாஸ், எது கடவுளை பத்தி கூட நிறைய ஐடியாஸ். ஒருத்தர் உருவம் உள்ளதுன்னுவார், ஒருத்தர் உருவம் இல்லாதுன்னு வார், இல்ல உருவம் அருவம் ரெண்டும் கலந்தது அவர் அப்படின்னு வார். இல்ல இல்ல மனிதனே தான்ப்பா கடவுள், இல்ல இல்லப்பா உலகம் தான்ப்பா கடவுள், இல்லப்பா ஏதோ ஒரு வெளிதான்ப்பா கடவுள், ஏதோ ஒரு பஞ்சபூதங்கள் ஒண்ணுதான்ப்பா கடவுள், இப்படின்னு விதவிதமான கொள்கைகள். ஆனா இந்த மூன்று அடிப்படை திங்ஸ்லதான் வந்து சுழன்று 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 வந்து கொண்டிருக்கின்றது, மனிதனுக்கும் என்னவோ போதித்துக் கொண்டே இருந்து கொண்டிருக்கின்றது. மூன்றும் ஒரே முதற்பொருளிலிருந்துதான் தோன்றியது என்பது ஒரு சாராரின் கொள்கை. அப்படியல்ல, மூன்றும் தனித்தனியான உண்மை பொருள்களே என்பது மற்றொரு சாராரின் கொள்கை. இவை இரண்டும் வாதங்களே. இரண்டில் எதை நிலைநாட்டினாலும் சொல்பவனுடைய ஜீவபோதம் அழியவில்லை என்பதை காட்டிக்கொண்டிருக்கின்றது. இந்த வாதங்கள் எல்லாம் அகங்காரம் உள்ளவரையில்தான். அகங்காரம்னா என்ன? நான் என்ற தற்போதம் இருக்கும் பொழுதெல்லாம் என்ன இருக்கும்? ஒரே வாக்குவாதம் நடக்கும். என்ன? நான் வலுத்தது, நானே ரொம்ப விசாரம் பண்ணி கஷ்டப்பட்டு அதை பண்ணி இதை பண்ணி நான் கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன், அது எப்படி பொய்யாயிடலாம்? அதை எப்படி எனக்கே கூட பொய்யாகட்டும், ஆனா நீ எப்படி பொய்யின்னு அதை சொல்லலாம் அப்படின்னு எதிரிட்டு இன்னொன்று வந்துடுத்துன்னா நாய் சண்டை தான். ஒரு தெருவில் நாலு நாய்கள் தான் தங்க சமஸ்தானம் போல உழவின்னு இருக்கும், வேற ஏதாவது ஒன்று எட்டி பார்த்துதான் நாலும் ஒரு சேர பத்து விதவித ஆங்கிள்லேருந்து ஓர ஓரமாக நின்று குரல்லையே பயமுறுத்தி அதை துரத்த பார்க்கும். அதை போல இங்கே வந்து நான் வந்து உள்ள வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மூன்று விஷயங்கள்ல ஏற்கனவே கொழுத்து வளர்ந்து இருக்கின்றது. இதைத்தான் சொல்றவர் பகவான். நான் அதுதான் அகங்காரம், அது எழுந்த பிறகுதான் இதெல்லாம் அங்க அது அழியலைன்றதுதான் இந்த வாக்குவாதங்கள் பலமாக பலமாக நிரூபிக்கின்றதுன்றது சொல்றார் பகவான். ஒருவன் துவைத்தி ஆனாலும், துவைத்தினா இரட்டை உணர்ச்சிகளை அடிப்படையாக கொண்டு வாழ்பவன் ஆனாலும், புரியுதா? நானு கடவுள், நானு உலகம், இல்லாட்டி உலகம் கடவுள், ஏதோ ஒண்ணு ரெண்டு காம்பினேஷன் நல்லா நிக்கும் உள்ள புத்தியிலையும் மனத்தையும். காத்தால எழுந்தா ஃபுல்லா அதை ஒட்டி வெட்டி கர்மாக்களை அவங்களே வகுத்துக்கிட்டு இருப்பாங்க. நியூராட்டிக்கா இருக்கும் பூர்மா. நியூராட்டிக்னா என்ன? பண்ணதையே பண்ணிட்டு பேசினதையே பேசி நினைச்சதையே நினைச்சிட்டு ஒரு ஒரு க்ஷணம் கூட அந்த அகந்தை வந்து அந்த புரோட்டோடைப்ல இருந்து விலகி என்னதான்ப்பா இருக்கு இது, என்னதான்ப்பா அப்படின்னு தன்னைத்தானே ஒரு ஆசுவாசம் கொண்ட ஒரு இடைவெளி கொடுத்திருக்கவே கொடுத்திருக்கார். ஒருவன் இரட்டை உணர்ச்சிகளை கொண்ட துவைத்தியானாலும், இரட்டைகளை கடந்த அத்வைத்தியானாலும், அவன் அந்த மத கொள்கைகளின் மேல் கொண்ட விசுவாசமே ஞானமாகாது. கொள்கைகள், சித்தாந்தங்கள், கட்சிகளுக்கெல்லாம் கொள்கைகள் இருக்குல்ல, உரிச்சு பார்த்தா அந்த கொள்கை எல்லாம் ஒண்ணுமே இருக்காது. நீங்க உரிச்சு பாருங்களேன், ஒரு கமா, ஒரு ஹைபன், ஒரு ஃபுல் ஸ்டாப்ல, ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வித்தியாசத்தை தவிர அவர் ஒண்ணுமே இருக்காது. எல்லாம் எடுத்து பார்த்து ஒண்ணுமே இருக்கு. எல்லா சட்டங்கள்லையும் மனிதர் நினைக்கின்ற அத்தனை எண்ணங்களுக்கும் அடிப்படை வந்து எது? நான் என்கின்ற ஒரு உணர்ச்சி பாவம். அந்த பாவம் ஆல்ரெடி பதிச்சுக்கிட்டு இருக்குப்பா. நீ இப்படித்தான்ப்பா பேசுவேன், நீ பிரிஞ்சுதான்ப்பா நின்றாகணும், உன்னுடைய பிரிந்து நிற்றலே உன்னை நீயே மறைத்து கொண்ட தன்மை. இது பல கோடி உடல்கள் மூலமாக இது நடந்து கொண்டே இருக்கின்றது. இது ஒவ்வொரு 24 மணி நேர சைக்கிள்லையும் ஒவ்வொரு க்ஷணத்திலையும் நான் தன்னுடைய உணர்ச்சியினாலேயே, தன்னுடைய ராஜச தாமச குணங்கள்னாலேயே
பிரிந்து மனமாக விபகரித்து கொண்டிருக்கின்றது. அது அடங்குவதற்கு இதுவே இல்லை, முகாந்திரமே இல்லை. அதை அடக்குவார் இல்லை. அதை ஒத்த வந்து என்னதான் இங்க நடக்கிறது, யாருக்கு நடக்கிறது, இவன் எவன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு உலகத்தையும் விட்டுட்டு கடவுளை தேடுறதெல்லாம் கூட விட்டுட்டு ஃபர்ஸ்ட் இவனை பிரிச்சுக்கிறேன். இவனுக்கு ஏதாவது ஒரு சயின்ஸ் இருக்கும் இல்லை. ஒரு டிவி வாங்கினா புக்லெட்டை வச்சுக்கிட்டு பையன் வந்து எல்லாத்தையும் பார்த்து மாஸ்டர் பண்ணி சொல்லிடுறான். ஒரு மொபைலை வாங்கினா கஸ்டமைஸ் பண்ணி கையில கொடுத்துறான். நீ இதை மாத்திரம் பண்ணனா போறோம், உனக்கு கிளீனா இந்த ஆண்டி கூட பேசலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போறான். நீ என்ன இந்த இந்த கால் அடிச்சுன்னா வேகமா உடனே என்னதான் கால் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போறான். அதே போல எல்லாத்துக்கும் கஸ்டமைஸ் பண்றதுக்கு ஒண்ணு இருக்குப்பா. ஒரு மனிதனுடைய இன்னர் சைக்கி வந்து எங்கேருந்து உற்பத்தி ஆறுது, ஆழ்ந்தவரக்கத்தில் எங்கு சென்று ஒடுங்குகின்றது, இல்லாட்டி இருக்கா ஒடுங்குகிறதா? யாரோ ஒரு தம்பி கேட்டிருந்தது, தூக்கத்தில் எங்கு போகிறோம்? போறதே இல்லப்பா, எங்கேயும் போறதில்லை. அது வந்து அழுத்தி நம்மளை வந்து தூக்கத்துக்கு போறோம். நீ கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மணி நேரமோ 8 மணி நேரமோ 4 மணி நேரமோ ஒரு தூக்கம்ன்ற தன்னுடைய சூழலை காமிச்சுட்டு போகுது. ஞானபோதம்னு சொல்லப்படுற ஞான உபதேசம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு ஒவ்வொரு தூக்கத்துலயும். மற்றபடி நம்ம இங்கேயே தான் இறக்கிறோம், இங்கேயே தான் தூங்குறோம். தூங்குறதுக்கும் விட கேவலமானது இறப்பு. அந்த அளவுக்கு சட்டுன்னு அந்த உடம்பு விட்டுருது, விட்டுட்டு அதே மாதிரிதான் தூக்கம் மாதிரியே அப்படியே இருந்துகிட்டே இருக்கு. தபால் விதைகள் வந்து முளைக்கின்றது. எல்லா காலத்திலும் இருக்கு. இறந்த அடுத்த செகண்ட் வந்து மனம் இல்லாமல் போகவில்லை. மனம்ன்றது இப்பவே வாழ்ந்துட்டு இருக்கும் போதே எங்கேன்னு காமிக்க முடியாது, எங்கேன்னு காமிக்கவும் முடியாது. அதனுடைய உருவம் இப்படி அப்படின்னு காமிக்க முடியாது. என்ன பொய் அது? காற்றை விட வேகமாக சஞ்சரித்து கொண்டிருப்பது மனம். காற்றை விட சலிப்பு உள்ளது மனம். அதனால்தான் நம்ம மனித சமுதாயமா இருந்து கொண்டிருக்கின்றோம். அதுல ரெண்டு நிலைகள் வேக வேகமா சஞ்சரிக்கும் நிலைகள் தான் வந்து கனவு ஒண்ணும் நனவு ஒண்ணும். அப்படியே அங்க இருந்த இடத்திலேயே அந்த உடம்பையும் சேர்த்து அந்த உடம்பும் வந்தான். மனம்தான் உடம்பு, பௌதீக ஸ்தூல உயிர் பிரஜை. அந்த உயிரை கொடுத்துருக்கிறது கூட வந்து உங்க நீங்க வச்சுருக்கிற இன்டென்ஷன்ஸ் தான், நோக்கங்கள், மோட்டிவ்ஸ். அந்த உடம்பு மூலமா மனம் விவகரிச்சுருக்கு. ஒரு பேய் வந்து விவகரிச்சுக்கிட்டு மாஸ்க் போட்டுக்கிட்டு, அதுதான் வந்து மனம் கொண்ட வாழ்க்கை. எங்க போக முடியும்? அங்கேயே போயிடுறது. அங்கேயே அதை அடிச்சு துரத்துறது வந்து ஆன்மபொருள். நகரங்க அது வரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து இடத்த சுருட்டிண்டு வாழை சுருட்டிண்டு கிளம்பி போயாகணும். இது வந்து தினம் தினம் தூக்கத்திலேயே நடக்கிறதுனால அந்த தூக்கத்துல இந்த மாதிரி வாழை சுருட்டுற சமயத்துல பேசாம 1 மணி நேரம் உட்காருங்கன்ற திருப்பி இவங்க எல்லாம் போக்கிரிகள் எல்லாம் அதனுடைய அது வந்து வித்ரா பண்ணிக்க ஆரம்பிக்கும் பொழுதே அதை விட்டு விலகாம இந்த போக்கிரிகள்னு சொல்லப்படுற நான், புத்தி, மனம், இது மூன்றத்தையும் உள்ள விடுற அந்த என்ட்ரி பாயிண்ட்லயும் பக்கத்திலயும் நில்லுங்கன்ற கேட் கீப்பர் மாதிரி நில்லுங்க. இவங்க எல்லாம் வரப்போறாங்க, திருப்பி அதே பேக்கேஜ் டே தான், நம்பர் வந்து வேற கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு நாள்னா, இது வந்து சோன் சோ டேட்னா 11ஆம் தேதினா, நாளைன்றது 12ஆம் தேதி, நேற்றுன்றது 10ஆம் தேதி, அவ்வளவுதான். மேல நம்பர் தான். அந்த நம்பருக்கும் அந்த சத்தத்துக்கும் ஒன்றும் அர்த்தம் கிடையாது, உணர்ச்சி கிடையாது. நம்ம உணர்ச்சியிலையும் அதுக்கு உணர்ச்சி கிடையாது, அதுக்காகவும் தனியா உணர்ச்சி கிடையாது நம்பருக்கு. உலகத்துக்கும் அதே கதை தான். இதை எல்லாத்தையும் கோக்குறது நான். நான் வந்து அந்த சைடு வந்து ஆன்ம பொருளோட ஆன்ம பொருளுடைய ஏகதேச பிரதிநிதி. ஆனா அது ஆன்ம பொருளோட பிரதிநிதினு மறந்துடுது. போக்கிரி பேர்வழிகளோட சேர்ந்துடுது, 5 கோஷங்களோட சேர்ந்து 3 சரீரங்களா நிறைய உடல்கள் தோறும் குடுத்தனம் குடுத்தனமா மாறி மாறி எங்கேயும் போறதில்லை. தினம் தினம் தூக்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி அங்கேயே அப்படியே இல்லாமல் போகிறது. ஏன்னா அவைகளுக்கு இருப்பே இல்லை, வேற போறதுக்கு தயாரா இருக்கு, நம்ம தான் விட மாட்டேன்றோம். ஏன்னா நம்ம நானே விசாரிச்சாதான் அவைகள் வந்து கழலும். ஏய், உங்களுடைய தலைவன் யாருடா அப்படின்னு நம்ம பார்க்கணும். யாருடா உங்க பாஸ் அப்படின்னு ஒரு எண்ணுபவன் வந்து ரொம்ப விசனத்தோட ரொம்ப பேசிட்டு இருந்தா வச்சுக்கோங்க, ரொம்ப கோபக்காரனா இருந்தான், ரொம்ப வெறுப்புக்காரனா இருந்தான்,
ஒரே உணர்ச்சி மயமா ஒரே விவகரிச்சிருந்தா வச்சுங்க, என்னடா யாருடா அவங்க தலைவர், யாரா நீங்கெல்லாம், யார பார்த்து கேட்கறீங்க அது கேள்வி, உங்களையே பார்த்து கேட்கறீங்க, அது மறந்துடக்கூடாது. உங்களுடைய உருவ அளவாக அவன் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளுகின்றான். உடல் அளவான அந்த உடலே அந்த பெயரான உங்களுடைய பெயரான அந்த மர்ம முடிச்சு ஒரு க்ஷணம் தான் விழுகிறது. ஆனா ஒரு க்ஷணம் இட் பிளேஸ் அண்ட் ஹேவக், பேயாட்டம், புயலாட்டம். ஒவ்வொரு உணர்ச்சியும் வந்துட்டு போகும்போது புயலாட்டம். அதனாலதான் அவன் இங்கேயே மறைகின்றான். தூக்கத்துக்கு முன்னால டைல்யூட் ஆயிண்டே இருக்கான். டைல்யூட் ஆற விதெல்லாம் பார்க்கணும். எப்படி அவன் கழிந்து போறான், எப்படி உங்களை நிராதரவா விட்டுட்டு போறான். நீங்கன்றது அது வரைக்கும் உடம்பு நினைச்சிருந்தீங்கல்ல, அவன் போகும்போது உங்க உடம்பு பிரமியும் குறைஞ்சிட்டே வருது. ஒரு குழந்தைய இன்னும் தூங்கல தூங்கல சத்தம் போடாதீங்க அப்படின்வாங்க. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் தூங்கிட்டு போ. இப்ப சர்வசாதாரணமா தூக்கி கீழே பாயில விட்டுட்டு போவாங்க, அப்ப கூட அது எழுதுல. ஏன்னா தூக்கம்ன்றது வந்து அப்படியே கவ்வணும், பிரஜை இல்லாம பண்ணும். இப்ப பேசணும், இப்ப பக்கத்துலயே பேசின உடனே அது இப்ப எழுந்துட்டாரு. ஆனா தூங்குற வரைக்கும் அதை வந்து யாரும் சதம் கொடுக்கல. தூங்கிடுத்துன்னா நம்ம 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 வேட்டையாடலாம், நம்ம கத்தலாம், ஆர்ப்பாட்டம். இதே கூத்து தான் நான் எங்கேயும் போறதில்லை. தூக்கத்துல இங்கேயே அப்படியே என்ன அப்படியே டெலிட்டாய் காணும். அந்த கதாபாத்திரம் கொண்ட உணர்ச்சியோட அவரை காணும் அழக்கம். அப்புறம் வந்துட்டு போகலாமா வேணாமா, வந்துட்டு போகலாமா, இதெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆல்பா ரிதம், காமா ரிதம், தீட்டா ரிதம், பீட்டா ரிதம் அப்படின்ட்டு தாட் பேட்டர்ன்ஸ் இத்தனை இருந்ததுன்னா அப்படியே அப்படியே மெக்கானிக்கலா பிடிக்கிறாங்களாம். வெளி வழியா ஒரு 3-6 பீட்ஸ் இருந்ததுன்னா, கிராஃப் வந்ததுன்னா அதுக்கு ஏத்த மாதிரி அப்படியே அவங்களுக்கு சமாதி வந்துருச்சான். என்னையா இது ஃபஸ்ட்டு உன்னை இன்னும் கேவலமான ஒரு மானிட்டர் மாதிரி ஆகிட்ட. உடம்பதான் கொண்டு போய் ஹார்ட் லங் மிஷின்ல இணைக்கிறோம், ஞான பொருள் இல்ல, பொய் நான்கள்னாலதானே இது அப்படியே மறைக்கப்பட்டிருக்கு. ஓயாம ஒரு ஹாஸ்பிட்டல் இன்ஸ்டிடியூஷன் மாதிரில இருந்துட்டு இருக்கு உடம்புக்குள்ள. நான் அதனுடைய சட்ட திட்டங்கள் என்ன, இடுபிடிகள் என்ன, அதிகார அடக்குமுறைகள் என்ன, அதற்கு அறிந்தது தெரிந்தது புரிந்ததெல்லாம் வீச்சு எடுத்ததுன்னா அந்த மனுஷன் ஓஞ்சானா இல்லையா, குடும்பமே சின்ன பின்னமாறுதா இல்லையா. ஒவ்வொரு வீட்லயும் அப்பேற்பட்ட விஷ கிருமி வந்து நான் அதை வச்சுக்கிட்டு பெரிய பெரிய இந்த உலகத்தையும் பரகதின்னு சொல்லப்படுற ஒரு மனிதன் இறந்த பிறகு எங்க போறான்றதையும், அப்புறம் இப்ப அவன் வாழ்ந்துட்டு இருக்கும் போது அவன் எப்படி 3 முதல்கள் அப்படின்றத அந்த மதங்கள் வச்சுக்கிட்டு ஒரு சித்தாந்தமா வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நடக்கிறதெல்லாம் லோக்கல்லயே நடக்குதேப்பா, உங்ககிட்டயே அவன் வர வேண்டிய அவசியமே இல்லையேப்பா அப்படின்றார் பகவான். அவனே பார்த்தா முடிஞ்சு போச்சுப்பா, அங்கேயே முடியுதுப்பா. சாயந்தரம் ராத்திரி ஒரு தடவை, காத்தால ஒரு தடவை பார்த்தா எல்லாம் கம்ப்ளீட் சாயிச்சு. ஏன்னா இல்லை, தூக்கம் கவ ஆரம்பிச்சிருக்கு. அந்த சைடு தான் ட்ரூத் நிறைய இருக்கு. எங்க தூக்க சைடு தான் ட்ரூத் இருக்கு நிறைய இருக்கு. விழிச்சிந்த எண்ணத்துல இல்லை, மனத்துல இல்லை, அறிதல் தெரிதல்ல இல்லை, புத்தியினோட புரிதல்ல இல்லை. உண்மையில விஷயத்துல விஷயமே இல்லாததுனால அதனாலதான் அப்பேற்பட்ட மயக்கமான 24 மணி நேரத்துல ஒரு தூக்கம்ன்ற ஒரு மயக்கம் வருது. சோ எல்லாமுமே இந்த மூன்றுமே இதை வைத்துக் கொண்டு இந்த மதங்கள் விதவிதமான சித்தாந்தங்களையும் கொள்கைகளையும் பின்பற்றுவதெல்லாம் கூட இந்த அகங்காரம்ன்ற ஒன்னு விட்டுட்டாங்களே அப்படின்றார் பகவான். மதம் என்பதே மனதினால் நிர்ணயிக்கப்பட்ட கொள்கைகளை கொண்ட ஒரு ஸ்தாபனமாகும். நான் சொல்லலைங்க, அப்படியே பகவான் ரமண மகரிஷி 256வது பக்கம் அந்த 2வது சுயலினுடைய பொழிப்புரை போடுமா, நல்லா பார்த்துக்கிறேன், அப்படியே படிக்கிறேன், அப்படியே படிக்கிறேன். ஒருவன் துவைத்தியானாலும் அத்வைத்தியானாலும் அவன் அந்த மத கொள்கைகளின் மேல் கொண்ட விசுவாசமே ஞானமாகாது. விசுவசிப்பவன் எவன், விசுவாசம் கொண்டவன் எவன், அது உடம்பா கையா காலா, அது தூங்க போயிடுறது,
அது தூங்கப்படுறதுக்கு முன்னாடி அதனுடைய குட்டி தலைவனான மனம் தூங்கப்படுறது, அந்த குட்டி தலைவன் தூங்கப்படுறதுக்கு முன்னாடி இரட்டை உணர்ச்சிகள் அப்படியே, ஐயோ என்கிட்ட இப்போ ஒன்றும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க முடியலையே அப்படின்னு நானே கதறுது. அதே ஒரு குழந்தை பிடிவாதத்தோடு எழுந்துக்க போகுதுன்னா வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் ஒழிச்சு வச்சிடுறோம். ஏன்னா ஐயோ அவன் அதை பார்த்தா காலங்கத்தில் எழுந்து விளையாட ஆரம்பிச்சிருவான், ஸ்கூலுக்கே போக மாட்டான், பயந்து நடுங்கிறோம். ஒரு சின்ன குழந்தையோட நானுக்கு எல்லாத்தினுடைய அடிப்படை இங்கே லோக்கல்ல உட்காந்துட்டு இருக்குப்பா, உள்ளுக்குள்ளதான்ப்பா எல்லாம் இருக்கு அப்படின்றத பகவான் வந்து நன்னா பரிபூர்ணமா சொல்றது. இங்க ஒருவன் அவன் மத கொள்கைகளின் மேல் கொண்ட விசுவாசமே ஞானமாகாது. மேலும் அத்வைத்தம் ஒரு மதம் அல்ல. அத்வைத்தம்னா என்னங்க, இரண்டற்று தூங்குறவங்க. நானே இல்லாம தூங்குறது தாங்க இரண்டற்று தூங்குறது. நான் எழுந்துக்கும் போது அஞ்சு எழுந்துக்கிறது, இரண்டு இல்லை அஞ்சு எழுந்து, அஞ்சு கோஷங்களை முழிக்க வைக்கிறது, மூன்று சரீரங்களை முழிக்க வைக்கிறது. காரண சரீரம் என்ன ஒண்ணுமே தெரியாது, எதை பத்தி ஆன்மத்தோடு. அப்புறம் அதான் இங்க மதம் வரணும், மதம் வந்தாதான் நீங்க காத்தால நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு ஏதாவது நியூஸ் இருக்கணும்ல, அப்பதான் நியூஸ்ல நியூஸ் பேப்பர்ல நியூஸ் வரும். அந்த மாதிரி நீங்க என்னமோ வச்சுருக்கணும். ஐயோ இந்த 2000 வருடத்துல நடந்த யுத்தங்களை சொல்லி மாளாது, வேதங்கள் சொல்லி மாளாது, என்ன அடிப்படை விஞ்ஞானத்தை விட்டு விட்டார்கள். சோ இந்த மாதிரி இந்த சித்தாந்தங்களை பேசிக்கிட்டு இருக்கிறதே, இந்த மூன்று முதல்களை பற்றி எழுந்த பிறகு பேசிக்கிட்டு இருக்கிறது, எழுந்து நெழுந்து கொண்டு பேசிக்கொண்டிருப்பவன் எவன் என்று தெரியாமல், அதை நம்ம அனுஷ்டிக்க வைக்கும் சொல்லும் அந்த மதம் வந்து எதுல நிற்கின்றது? இந்த மூன்றுலையா நிற்கிறது, எழுந்ததுலையா நிற்கிறது, எழுவதே எது தெரிய வேண்டாமா? எப்ப இன்னும் 2020 4 மில்லியன் வருடங்கள்ல 2020 நான் சொல்றேன். இன்னும் வெறும் 2020 2060 சொல்ல, 1, 2, 3 வந்துவேன் அந்த இதுல சொல்ல, 4 பில்லியன் வருடங்கள் விஞ்ஞான பிரகாரம். நம்ம இந்து புராணங்கள் பிரகாரம் பார்த்தா 43,20,000 வருடங்கள் வந்து கலியுகம் முடிகிற டைம். அதுல கடைசி 5,000 வருஷமும் நமக்கு தெரியல இது இந்த கலியுகம். ஆனா சயின்ஸோட ஒத்து போறது, அதுவும் 4 பில்லியன் தான் சொல்றது. மொத்தம் 14 பில்லியன், அதுல 10 பில்லியன் வரைக்கும் உயிரினமே இந்த பூமியில வரல. ஆனா மீதி கிரகங்கள்ல எல்லாம் அட்வான்ஸ்டு ஏஞ்சல்ஸ் எல்லாம் இருக்கு, டெக்னாலஜியில ஏஞ்சல்ஸ் இருக்கா, கிராவிடேஷன் எல்லாம் ஆன்டி கிராவிட்டியா மாத்திரவங்க இருக்காங்க, ஆன்டி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் உற்பத்தி பண்றதெல்லாம் இருக்கு, ஆன்டி ஆட்டம் உற்பத்தி பண்றது எல்லாம் சித்தர்கள் அத்தனை பேரும் ஆல்ரெடி இருக்காங்க. அனிமாதி சித்திகள்லாம் அவங்களுக்கு வந்து சும்மா மாதிரி அவங்க வாழ்ந்துருக்குது. அனிமாதி சித்திகள்ல அஷ்டமா சித்திகள்ல ஸோ இங்க வந்து, ஆனா நம்ம அதை விட வசத்தின்றதுனாலதான் நம்மளுக்கு இரட்டைகள் துவைதைகள் துவைத்தம் கொண்ட நான் உற்பத்தி பண்ணி, ஏன்னா நான் தான் கேட்டு நான் வழியா தான் ஆன்மீகத்தை அடையணும். ஏன்னா ஒன்று கூட இல்லைன்னு நீங்க தெரியணுமே. பரிபூரணமான ஒரு முழுமை பொருள்லதான் இந்த பல கோடி நான்கள், ஒரு மனத்திலேயே 1,000,000 நான்கள், பிரபஞ்சம் பூராகவும் பலவிதமான ஆப்ஜெக்ட்ஸ் ஆகும் உயிரினங்களாகும். அந்த நானே மாயா தத்துவம் மூலமாக தன்னைத்தானே நான் என்பது இது, என்னுடையவைகள் என்பவை இவைகள், இதே இது நான் என்று, இது நான், நான் இது நான் என்று அப்படின்றதுல கிளியரா இருக்கு. நம்ம எழுந்த உடனே ஆழ்ந்தவர்கள் எழுந்துக்கும் போதே ஆப்ஜெக்டிவிட்டியில தாங்க எழுந்துக்கிறோம். ஆப்ஜெக்டிவிட்டிக்கு உங்களுக்கு யார், நீங்க இப்படி அப்சர்வர் அதிகாரத்தை எடுத்துக்கலாம். நீங்க உங்க மேல கூட உங்களுடைய உடைமைகளை விட்டுருங்க, அந்த அளவுக்கு அடியார்கள் பாக்குறாங்க, அந்த அளவுக்கு அத்வைதத்தை சொல்றாரு பகவான். அத்வைதம்ன்றதுலாம் ஒரு சித்தாந்தம் இல்லப்ப, ஆழ்ந்த உறக்கம் வந்து இரண்டே கிடையாது, ஒன்னு கூட கிடையாது, ஒரு நான் கூட கிடையாது, மினிமம் வந்து நான் இல்லாத தன்மை, அதுதான் பரம ஞான ஸ்திதி. ஆனா மனிதன் தான் நானை வச்சுக்கிட்டு நானை எடுக்கணும், நானுடைய தொந்தரவு உபத்திரவம் தாங்காமையே ஒரு ஜென்மத்துல அவன் வந்து குரு உபதேசம் கேட்டு அதை களையற வழிய முதல்ல எனக்கு இதுதான் சாமி எனக்கு முதல் வேலை அப்படின்னு அவருக்கு ஆட்பட்டு அதை முதல்ல எடுத்து அந்த முள்ள எடுத்து வெளில தூக்கி போட்டுட்டு, ஏன்னா இரட்டை உணர்ச்சிகள் போச்சுன்னா நீங்க பேரருளே பெரிய பொருளே அது முக்தி சுகமே. கரைஞ்சு கிடக்கல், கரைஞ்சு கிடக்கிற ஒரு ஆள் கிடையாது, இருக்குதா ஆழ்ந்த உறக்கம் மாதிரி இருக்கும், அது விழிப்புணர்வுலயும் சாதாரணமா போயிட்டு இருக்கும் சரியா.
சோ இது வந்து அத்வைதம்ன்றது வந்து ஒரு கொள்கை கிடையாது. நான் வந்து அதை அனுஷ்டிக்க முடியாது. நான் அற்ற இடம், நான்னாலதான் துவைத்தம் உற்பத்தியா இருக்கு. நான் அற்ற இடம் வந்து இரட்டைகளை கடந்த இடம், ஏகமேவா அத்விதீயம். சரியா? அதனால இவர் வந்து இந்த மதங்களை வந்து என்ன சொல்றாரு, இவரு ஒருவன் துவைத்தியானாலும் அத்வைத்தியானாலும் அந்த மத கொள்கைகளின் மேல் கொண்ட விசுவாசமே ஞானமாகாது. அந்த பிலீஃப் சிஸ்டம்ஸ், அந்த வேர்ட்ஸ், அந்த ஐடியாஸ், அந்த ஐடியாஸ் எல்லாம் உன் மனசு அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அதுல தூங்க போறது, அதை பிராக்டிஸ் பண்றது, அதை தூங்க போறது, அதை பிராக்டிஸ் பண்றது. இது என்னப்பா, நீ அட்லீஸ்ட் வந்து டம்பல்ஸ் எடுத்து கையில பைசப்ஸ் பண்ணாலும் பைசப்ஸ் ஏறும், ட்ரைசப்ஸ் ஏறும், உடம்பு நல்லா ஆகும். எண்ணத்துல என்னப்பா ஜிம்னாஸ்டிக்ஸ், எண்ணங்கள் எல்லாம் சுய அறிவு அற்றவைகள். ரெக்கார்ட் திங்ஸ் எப்படி வந்து சுய அறிவு இருக்கும்? புஸ்தகம் எல்லாம் பதிப்பிக்கப்பட்டாச்சு. இந்த புஸ்தகம் தனியாக படிச்சுக்கிறது அற்புதமான ஞான புஸ்தகம் தான், பகவான் எழுதின புஸ்தகம் தான், அதை வந்து பிரிண்ட் போட்டிருக்க, இது ஞானம் அடைஞ்சிருமா? அதை வாசிப்பவன் எவன்றத உணர்த்ததுக்குத்தானே அந்த வரிகள் வந்து கொண்டிருக்கின்றன. வாசிப்பவனை முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணணுமா இல்லையா? ஒவ்வொரு தனி மனிதனும் அதை எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. மூன்று முதல்களை வச்சுக்கிட்டு அடிப்படையாகிற ஒரு மதம் கூட வந்து இப்படித்தான் மேம்போக்காக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனுடைய கொள்கைகளை தெரிந்து கொள்வதெல்லாம் ஞானமாகாது. அந்த கொள்கைகளை தெரிந்து கொள்பவன் என, எவன் என நீ உணர்ந்தேன்னா அது ஞானம் அப்படின்றார். மேலும் அத்வைதம் ஒரு மதம் அல்ல, அது இரண்டு அற்ற பூரண நிலை. மதம் என்பதே மனதினால் நிர்ணயிக்கப்பட்ட கொள்கைகளை கொண்ட ஒரு ஸ்தாபனமாகும். ஒருமா இந்த லைனை பாருங்க, இந்த மூணாவது பேரா டாப்ல இந்த எல்லோ எல்லோ இதுக்கு மேல, ஒரு ஸ்தாபனமாகும், ஒரு ஸ்தாபனமாகும். ஸ்தாபனம் அகந்தையோட ஸ்தாபனம், மனதினால் கற்பிக்கப்பட்டன. தனித்தனி அகந்தைகள் ரூல் பண்ணணும்னு பாக்குறோம். எப்படியோ சுப்ரீமசி பண்ணுங்க, உங்களை வார்த்தைகள் எல்லாரும் பயமுத்தினா தானே அடங்குவீங்க நீங்க. அட்லீஸ்ட் வீட்டுக்கு அடங்கணும்னா கூட எதாவது ஒன்று சொல்லல, நான் உன்னை எனக்கு தெரியும், எல்லாம் தெரியும், எனக்கு சடங்கு ஆச்சாரம் எல்லாம் தெரியும், நீ எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு போடு போட்டா தானே அவன் அடங்குவான். அதுக்கு வேண்டிய உடை அணிகலன்கள்லாம் போட்டுட்டா இன்னும் கேட்கவே வேண்டாம், தூரவே நந்துருவான், அந்த உடைக்கே அதிர்ந்து போயிடுவான். அப்படிதான் இப்படி எவ்வளவோ மேல் பூச்சுக்கள். சரியா? மும்முதல்களில் ஒன்றான மனிதனுக்கு மற்ற இரண்டு முதற் பொருள்களான உலகு பரம் என்ற இரண்டை பற்றியும் அவற்றோடு மனிதனுக்கு உள்ள தொடர்பை பற்றியும் அறிவிக்கும் அடிப்படையில் தான் வேற்றுமையே அன்றி மும்முதல்களை ஒப்புக்கொள்வதில் வேறுபாடு இல்லை. மனிதனின் பல்வேறு கோட்பாடுகளை பல மதங்களாக உருவெடுத்தன. மூன்றும் வந்து இருந்து கொண்டிருக்கின்றது. தனி மனிதன், உலகம், பரம்னு சொல்லப்படுற ஏதோ ஒரு கதி நிலை, வாழும்போது வாழ்வதற்கும் அந்த கதியை வந்து அது காமிக்கணும். அப்புறம் இந்த உடல் விழ போறது, என்ன பிறந்தவர்கள் அனைவரும் இறக்க வேண்டும், இறப்பர், ஆல் மென் ஆர் மார்டல்ஸ். சோ அந்த மாதிரி வந்து எல்லா அதுக்குண்டான சித்தாந்தங்கள் இருந்தாலும் ஆனா அதுல வந்து அவையவைகளுக்கு உண்டான தத்துவங்கள்ல வந்து இதுவே கிடையாது. ஒரு ஒரு ஜீவன்னா யாரு அப்படின்னு அந்த ஜீவனை ஆராயும் பொழுதே முடிஞ்சிடுறதேன்றாரு. புரியுதா? அதுக்கப்புறம் நீ வந்து உலகத்தை போய் பாரு, அதுக்கப்புறம் நீ வந்து பரம்னு சொல்லப்படுற கடவுள் தன்மைகளை பத்திலாம் நிறைய கொள்கைகளை வச்சுக்கிட்டு மதங்கள்லாம் ஸ்தாபிச்சு அப்புறமெல்லாம் நீ அதை அப்புறம் பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த நீன்ற ஒரு ஆள் ஆரம்பிக்கிறான்ல ஜீவத்துவம், அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே பாரு. அதெல்லாம் இருக்குப்பா, ஆனா அது இருக்கிறதுக்கு முன்னாடி நீ இருக்கேன்னு என்ன பியூட்டிஃபுல் பாரு பகவான். அதை கடைபிடிக்க போபவனாக, அதில் முதலில் நிற்பவனாக, இதுதாயா என்னுடைய வாழ்க்கை என்று அதற்கோசரம் வாழ்பவனாக அப்படி இருக்கிற ஃபர்ஸ்ட் அவன் எவன் அப்படின்றவர். மனமுள்ளவரையில் வேதங்களும் வாதங்களும் நீங்காமல் நிலை குலைவிக்கும். மனமுள்ளவரையில், மனம்ன்றது என்ன? நான்னால அறிதல் தெரிதல் புரிதலாக முதல் நாள் ராத்திரி
நீங்க ஈடுபட்டிருக்கிற மத சம்பந்தமானதா இருக்கட்டும், உலக சம்பந்தமான விஷயங்களா இருக்கட்டும், உங்கள் சம்பந்தமான தீவத்துவம் சம்பந்தமான விஷயங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே உடலில் ஒன்று எழுந்திருக்க வேண்டும். அதுதான் மனம், அதுதான் புத்தி, அதுதான் அகந்தை, அதுதான் நான். என்ன வேணா பேர் கொடுங்க, அதுதான் வாசனை, அதுதான் கர்மம். அது ப்ரீ டிட்டர்மின்டா, ஃபிக்ஸ்டா. தூங்க போயிருக்கு, தூங்கும் போது விட்டுட்டு போயிருக்கு, பேய் போய் தொலை, இந்த டொமைன்ல என்னால நுழைய முடியல, உன்னை அணுக முடியல. நான் என்ன சொல்றேன், அதுக்கு அப்படியே மாத்திரா வந்து அதையே பிடிச்சுக்கோங்கன்றேன். எது எதுல வந்து அதை அணுக முடியலையோ அந்த தூக்க ஸ்திதி, அந்த ஸ்திதியிலேயே டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடியாவது 1 hour பண்ணுவோம். காத்தால் எழுந்த உடனே கூட அந்த தூக்கத்தை அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு கண்டினியூ பண்ணுங்க, அப்படியே இருந்து பாருங்க. அதே எண்ணங்கள் புல் வீச்சுக்கிறது அளவே பண்ணாமல், அது பலவிதமான கிளைமேட்ல வரும், வராம இருக்கும், தூரம் நீக்கும், அடங்கி இருக்கும், பின்னாடி வெகுண்டு வரும், என்னென்னவோ பண்றதுக்கு அது ஒரு மிருகம், நான்ற ஒரு மிருகம். இந்த மனம் இருக்கிற வரைக்கும் எல்லாரும் வந்து மனமாக உங்களை மாற்றி, உங்கள் உலகத்தையும் மாற்றி, உங்களுடைய ஆன்மீக சித்தாந்தங்களையும் நாத்திக சித்தாந்தங்களையும் மத கோட்பாடுகளையும் ஸ்தாபனங்களையும், எல்லா ஸ்தாபனத்துக்கும் முதையும் முதன்மை ஸ்தாபனத்தை நடத்துறவர், முதல் ஸ்தாபனத்தை நடத்துறவர் ஃபவுண்டர் வந்து அகந்தை, ஈகோ. கடவுளை தவிர மீது எல்லாத்தையும் அவர் என்டர்டெயின் பண்ணுவார், ஏன்னா அதுதான் அவருக்கு வாழ்க்கையே. 5 கோஷங்கள் மூலமாக ஃபர்ஸ்ட் உங்களை நிர்மாணம் பண்ணி, உங்க எண்ண கூட்டங்கள் எல்லாம் அப்படியே தொடர வச்சு, உங்களுடைய முதல் நாள் விட்ட இடத்துல இருந்து எந்த பிரச்சனையும் அப்படி நகண்டு கூட போய் நீங்க ஃப்ரீ ஆகிடக்கூடாது. நம 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 கவலை இருந்துட்டே இருக்கு, நம 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 பயம் இருந்துட்டே இருக்கு, நம 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 இது சரியாயிடக்கூடாதா, அது அப்படியாயிடக்கூடாதா, இது இப்படியாயிடுவா, உலகத்துல சரியாயிடக்கூடாதா, எனக்கு கிடைக்கிற ஆன்மீகம் ஏதாவது ஒரு ஸ்பெஷல்லா வெளியில இருந்து கிடைக்காதா, அட நீயே அந்த பொருள்டா, அதுல மாத்திரம் நம்பிக்கை வர. நாமே அந்த பொருள்ன்றதுல மாத்திரம் அடியோடு கிஞ்சித்து கூட ஒரு நம்பிக்கை வர. பவுண்டேஷனை சொல்றாருங்க, 3 முதல்களுக்குமே இவைகளெல்லாம், அந்த 3 முதல்கள்லாம் எழுந்த பிறகு அதெல்லாம் பர்சீவ் பண்றதுக்கு பதிலா பர்சீவ் பண்ண, அதுல நிறைய பேதங்கள் இருக்கு, அது அது வந்து ஓயவே ஓயாத சண்டை, ஓயவே ஓயாது. மனத்தை வந்து திருப்திப்படுத்த முடியாது, எண்ணங்களை திருப்திப்படுத்த முடியாது, காலல் நீர் தாகத்தை தணிக்காது, நானை திருப்திப்படுத்த முடியாது, உணர்ச்சிகளை திருப்திப்படுத்த முடியாது. ஏன்னா ஒரு உணர்ச்சின்றது 3 சரீரங்கள் சம்பந்தப்பட்டது, நான் சம்பந்தப்பட்டது, மனம் சம்பந்தப்பட்டது, புத்தி சம்பந்தப்பட்டது, அறிதல் தெரிதல் சம்பந்தப்பட்டது, காலங்கள் சம்பந்தப்பட்டது, தேசம் சம்பந்தப்பட்டது. இந்த மாதிரி சுட்டறிவுல வெளியிலேந்து தினம் தினம் வேற வேற சித்தாந்தங்களாக எல்லாரும் சமுதாயமே ஒட்டுமொத்தமாக, இது வரைக்கும் 2020 தான் வந்து பாஸ்ட்னு வச்சுங்க, 2020 10ஆம் தேதி வரைக்கும் ஒரு பாஸ்ட், இல்லாட்டி 11ஆம் தேதி சத்தங்கம் ஆரம்பிக்கும் முன்னாடி ஒரு பாஸ்ட் வச்சுக்கோங்க, அவ்வளோ ஆக்சுவலா அது மாத்திரம் பாஸ்ட் இல்ல, ஃபியூச்சர்லாம் கூட பாஸ்ட், ஏன்னா நத்திங் இஸ் நியூ. சோ அதை நீங்க என்னைக்குமே திருப்தி பண்ண முடியாது. ஆனா உடனடியா ஒரு சொல்யூஷன் இருக்கு இதுக்கெல்லாம், இந்த திருப்திக்கு ஏங்குபவனத்தா இருக்கா இல்ல, யாருப்பா உனக்கு என்னப்பா திருப்தி வேணும், யோசிச்சுட்டே இருக்கே என்ன திருப்தி வேணும், உணர்ச்சி மயமா இருந்துகிட்டே இருக்கே என்ன என்ன அந்த உணர்ச்சி, அப்படியேதான் போட்டுப்பாரு, அதுவும் இருக்கட்டும் நீ இரு, அப்புறம் பாத்தீங்கன்னா அதுபடும் நீ இருப்ப, அதுதான் நேக். தத்தேவ அர்த்தமாத்திர நிர்வாசம் சொரூபம் சூன்யம் இவ சமாதி, தத்தேவ அர்த்தமாத்திர நிர்வாசம். நீ எதையோ தியானம் பண்ணிட்டு இருக்கும் போது எதிர்கிட்ட காட்சியை வச்சு பண்ற, மந்திரத்தை வச்சு பண்ற, ஒளிய வச்சு பண்ற, நாம ஜபம் பண்ணிட்டு இருக்கேன், இல்லாட்டி சென்சேஷன் வேதனானுபான சதி பண்றேன், ஆனபான சதி பண்றேன், வேதியான பானு சதி பண்றேன், தம்மானுபான சதி, ஏகப்பட்டது புத்தர் ஆரம்ப காலத்துல பண்ணதெல்லாம் இன்னும் விடாம தூங்கிட்டு பண்ணிட்டு இருக்கேன். எதை பண்ணாலும் வந்து அந்த இடத்துல சொரூபம் இது அறிபடுபொருள்ல அறிபவன் வந்து மறைஞ்சு போடுவான்,
இதுதான் சமாதி லட்சணம் பதஞ்சலி மகரிஷி சொல்லி கொடுத்தது. பதஞ்சலி மகரிஷியும் முதல்லயே வந்து என்ன பண்ணிட்டாரு, ரெண்டு இருக்கு பாண்டாரு, ரெண்டா இருக்கட்டும் ஒன்னா இருக்கட்டும், ரெண்டு இருக்கிறது எவனுக்கு, ஒன்னு இருக்கிறது கூட எவனுக்கு, அவனே இல்லாதப்ப அது எங்க போறது, அவனே இல்லாத ஸ்திதி ஆழ்ந்த உறக்கத்தை பத்தி என்ன எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு எல்லாரையும் பதில் கேள்வி கேட்கிறார் ரமண பகவான். அங்காங்கப்பா நீங்க எல்லாரும் மீசையுள்ள ஆண் பிள்ளைகள் என்ன என்னோடு வெட்டார வெளிக்கு வாருங்கள் அப்படின்னு குணங்குடி மஸ்தான் வந்து ஒரு பாட்டு பாடுறாரு. எங்க கூப்பிடுறாரு அவரு, ஆழ்ந்த உறக்கத்துக்குவான்றவர், அதுதான் என்னுடைய மைதானம், வா என்னோட ஏரியால வந்து என்னோட ஃபைட் பண்ணு, வா வா என்னுடைய ஏரியாக்கு வெட்ட வெளிக்கு வா, நான் ஒரு பெரிய வெட்ட வெளி, கராத்தேன்றது வெட்ட வெளியோட போடுற சண்டை, நோ செல்ஃப் அர்த்தம், கராத்தே இஸ் ஈக்குவல் டு நோ செல்ஃப், நான் செல்ஃப் அர்த்தம். வெட்ட வெளிக்கு வெட்ட வெளியோட ஃபைட் பண்ண முடியுமா, நீ தான் தோத்து போயிடுவேன், வெறுங்காத்துல பண்ணிட்டு இருந்தேன் ஓஞ்சு போயிடுவேன், ஒண்ணும் இல்லாத இடம். ஒரு பெரிய ஹால் மண்டபம் அப்படின்றது வந்து நாலு சைடு சுவர்கள், நான்கு சுவர்கள், கூரை, தரை, மொத்தம் ஆறு, ஆறு டைமென்ஷனுக்குள்ள யூட்டிலிட்டி வந்து இந்த ஆறுத்துல கிடையாது, நடுவில் இருக்கிற ஸ்பேஸ்ல தான். அத போல வந்து இவர்கள்லாம் வந்து போடு 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 வெட்டார வெளி மாதிரி இருக்கிற ஆன்ம பொருள், முழுமையான பொருள், முழுமையான பொருள், அதுக்கு வாங்கும், அதுக்கு என்னோட வாங்கும், மீசையுள்ள ஆண் பிள்ளைகள் என்னோட வெட்டார வெளிக்கு வாருங்கள் அப்படின்றாரு. அந்த மாதிரி இப்ப பகவான் என்ன சொல்றாரு, எல்லாத்துக்கும் ஏகப்பட்ட அனைத்து விதமான வாக்குவாதங்கள் பேதங்கள் எல்லாம் இருக்கு, பையன்னா மதம்ன்றது ஒரு ஸ்தாபனம், மனதினால் நிற்க நிர்ணயிக்கப்பட்ட கொள்கை, மனதினால் இப்ப நடக்கிற ஆசிரமம் எல்லாம் வந்து மனதினால் நிர்ணயிக்கப்பட்ட விழிப்பு நிலையில் மட்டும் அவனை மனிதனாகவே இன்னும் திடமாக ஆக்கிக் கொண்டிருக்கும், எண்ண கூட்டங்களால் இன்னும் அவனை வதைத்துக் கொண்டிருக்கும், உணர்ச்சி மயமாக அவனை ஆக்கி கொண்டிருக்கும், அவனை எதிர்பார்ப்பவனாக காலத்தில் இந்த உலகத்துல அவனுக்கு வெளியிலேருந்து நாளைக்கு இந்த பயிற்சி பண்ணதுனால என்னவோ ஆகப்போகின்றது, அவன் உடலுக்கோ அவன் மனத்துல அவனுக்கு மத்திரமோ அப்படி ஆக போகின்றது அப்படின்னு சொல்றதுதான் இப்ப இருக்கு நடந்துட்டு இருக்கு. ஆசாமம் மனதினால் நிர்ணயிக்கப்பட்ட வழிமுறைகளை பயிற்சி முறைகளை கொண்ட ஒரு ஸ்தாபனமாகும், சரிங்களா? மனமுள்ள வரையில் பேதங்களும் வாதங்களும் நீங்காமல் நிலை குலைவிக்கும். அதாவது எண்ணம் இருக்கிற வரைக்கும், எண்ணத்துக்கு காரணம் எது, அப்படியாக்கும் இப்படியாக்கும் இப்படி இப்படி அப்படி இப்படின்னு மூணுத்தையும் போட்டு 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 என்னவோ அவங்களும் சொல்லுவாங்க, நீங்கள் கேட்டு கேட்டு ஏன் போவானே, ஏன் கேட்டுப்பானே, ஏன் போட்டுப்பானே, ஏன் சிந்திப்பானே. சர்வசாதாரணமா அற்புதமான கோவில் மயம் போல ஆலயம் போல ஆழ்ந்து உறக்க இருந்துருக்கேன், வெறுமனே அப்படியே அமருவானேன், டைம் கிடக்கும் போதெல்லாம் போகணும், டைம் கிடைக்கும் போதெல்லாம் போகணும், போட 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 ஐஸ்வர்யம், கோட்டை கோட்டை. ஏன்னா இங்கேதான் வந்து பிறப்பு நடக்கின்றது. எங்க ஒரு எண்ணம் பிறக்கும் போது பிறப்பு, எண்ணம் மறையும் போது மரணம், உணர்ச்சி பிறக்கும் போது பிறப்பு, உணர்ச்சி மறையும் போது மரணம், எண்ணம் பிறக்கும் போது விழிப்பு, எண்ணம் மறையும் போது தூக்கம். கனவுல ஒரு காட்சி மறையும் பொழுது, காண்பவன் மறையும் பொழுது, கனவு காண்பவன் மறையும் பொழுது தூக்கம், இல்லாட்டி விழிப்பு. இப்படின்னு ஒண்ணு 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 குட்டி குட்டி பொய்ப்பொருட்கள் எல்லாம் ஒரு பத்த கட்டி அதுக்கு சென்டர்ல ஒரு நான் வந்து இன்ஃபினிட்டி ஸ்மெல் பார்ட் ஆஃப் எ செகண்ட் அளவிட முடியாத ஒரு ட்ரில்லியன் தப்ப செகண்ட்ல நடக்கிறது இந்த கேலி கூத்து நான்னால. இதெல்லாம் பார்த்ததுனாலதான் நான் சொல்றேன். மனிதனின் பல்வேறு கோட்பாடுகளை பல மதங்களாக உருவெடுத்தன, மனமுள்ள வரையில் பேதங்களும் வாதங்களும் நீங்காமல் நிலை குலைவிக்கும் என்று அறிவிக்கிறார். அதனால்தான் பகவான் யான் கெட்டு தன்னிலையில் நிற்றல் தலை, யான் கெட்டு இந்த நான் கெட்டு, இந்த மாதிரி பல சித்தாந்தங்களாகவும் வரப்போறான். அதுக்கு முன்னாடி நீ அலர்ட் ஆயிடு, குழந்தை எழுந்ததுக்கு முன்னாடி வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அம்மா ரெடியாரு அல்ல, அத போல உன்னுடைய நான் வந்து அவனை பார்த்து நீ வந்து ஜாக்கிரதையா இரு, உஷாரா இரு. அவனுக்கு ஒரு ஒரு சொட்டு ஆல்கஹால கொடுத்தா ஆல்கஹால் மாறிடுவான்,
இன்னொரு வயசு இந்த வயசஸ்ன்னு சொல்லப்படுற கெட்ட பழக்கம் ஒண்ணு காமிச்சா அப்புறம் ஒண்ணு கெட்ட பண்ணணும். அதா போல வந்து நானே தொட்டாலே நம்ப நானே ஏற்கனவே சிவன் சொத்தான ஆழ்ந்த உறக்கத்தை தொட்டுதான் நாசம் அடைஞ்சுது. அதை பத்தி உணராம அதை விட்டு பிரிஞ்சு 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 பிரிஞ்சதே நிலையா மாறி அந்த நிலையை தக்க வைக்கிறதுக்கு போராட்டம் பேர் தான் வாழ்க்கையா வச்சுட்டு நான் வந்து அதை இந்த சைடையே பிடிச்சிட்டு இருக்கு. புரியுதா? நம்ம இந்த சைட வந்து காத்தால ஒரு மணி நேரம் நைட்டு ஒரு மணி நேரம் உட்கார்றது மூலம் அப்படியே பிடிக்கிற இடத்துல அதை விடுறதுக்கு பழகும். பிடிக்கிற இடத்துல அதுவா போயிடும். நீங்க பிடிக்கவே வேண்டாம், நீங்க விட்டீங்கன்னா போயிடும். அது டிஸ்கண்டினியூட்டிக்கு ரெடியா இருக்குங்க, டிஸ்கனெக்டுக்கு ரெடியா இருக்குங்க. ஆன்ம வழின்றது ஃபுல் ஆஃப் டிஸ்கனெக்ஷன்ஸ். முன்னாடி வந்து இந்த பிரச்சனைகள் இப்ப நடந்துருக்கு அச்சுறுத்தலுக்கு முன்னாடி எல்லாம் வந்து அது பில் ஏறுறாங்க, அது ஏத்துறாங்க, இது ஏத்துறாங்க. இப்போ பில்லு எடுத்துட்டு கூட ஆள் இல்லை, பழைய போன மாசம் கட்டிட்டு போயிட்டே இருந்த. எந்த அளவுக்கு எல்லாம் நடக்கிறது? உண்மையில வந்து இங்க எதுவுமே நிர்பந்தம் இல்லை, எல்லாமே வந்து டிஸ்கிரீட் சீரீஸ் தான் இது பிரபஞ்சம். அப்படியே அப்படியே இது முக்கியமா மனிதன் மனிதன் லாவகமா வாழணும், ஆனந்தமா வாழணும், ரிலாக்ஸ்டா வாழணும்னா என்ன பண்ணும்? போன தாட்டை கூட வலிய இழுத்து வச்சுக்கிட்டு திருப்பி யோசிச்சுட்டு இருக்கூடாது. மத்தியானம் நடந்த இன்சிடென்ட் யோசிச்சுட்டு இருக்காரு. நல்லதா இருக்கட்டும், கெட்டதா இருக்கட்டும், சிரிப்பா இருக்கட்டும், அழுகையா இருக்கட்டும், சோகமா இருக்கட்டும், கோபமா இருக்கட்டும், எது மேலையும் ஒன்றையும் தொட்டு விடாமலேயே என்ன இல்லப்பா. அந்த யான் கெட்டு அந்த யானை நம்ம வலிய கெடுக்கணும்ன்ற புரியுதா? நம்மளே நம்மளுடைய நானை எடுத்து தன் தலையை தானே சிக்கு வரி முடிஞ்சுட்டா நன்னா இருக்கும், மற்றவாளுக்கும் உபதிரவம் இல்லாம இருக்கும். இல்லட்டு இவளால பத்து பேருக்கு உபதிரவம். அத போல இங்க நம்மளா பண்ணிக்கணும். யான் கிட்டு தன்னிலையில் நெற்றல் தலை என்னும் பேருண்மை உண்மையை மதவாதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட உண்மை நிலையாக அறிவித்து. அந்த பாட்டு இப்படிதான் வருது. மும்முதலே என்னல் அகங்காரம் இருக்குமட்டே. அகங்காரம் நானுன்றது ஒண்ணு மனம் புத்தியா அங்க இருக்கிற வரைக்கும் தான்ப்பா வந்து இதெல்லாம் மும்முதல்ல மூன்று இது ஃபஸ்டா அது ஃபஸ்டா இந்த சித்தாந்தம் ரைட்டா அந்த சித்தாந்தம் ரைட்டா ஃபஸ்டால் இதெல்லாம் பேசிட்டு இருக்கிற அந்த அகங்காரம் கெடணும். அகங்காரம் இருக்கும் மட்டும்தான், அது இருக்கிற வரைக்கும் தான் அந்த அகங்காரம் இருக்கும் மட்டே. யான் கெட்டு அந்த அகங்காரம் கெட்டு யான்னா இங்க என்ன அந்த அகங்காரம் நான் என்னும் அகங்காரத்தை ஒழித்து தன் நிலையில் தன் சொரூப நிலையில் தானாக நிற்பதே நம்மளா வலிய போகணும். அது விடாது, அது விடாது. நம்மளா ஆசைப்படும், நம்மளா இறங்கணும், நம்மளா வலிய விசாரம் பண்ணணும், நம்மளா ஓயாம சச்சந்தம் கேட்டுக்கணும். தாபத்தை கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட கேப் கொடுக்கக்கூடாது. புரியுதா? தாபம் குறையவே கூடாது, சரணாகதி குறையவே கூடாது. மனத்தையும் அறிதலையும் தெரிதலையும் புரிதலையும் அப்படியே பிரேக்ல அப்படியே வச்சுட்டு இருக்கணும், அழுத்தி வச்சுட்டு இருக்கணும். இந்த தட்சிணாபதி சிலையை பாத்தீங்கன்னா கீழே முயலகன்னு ஒருத்தன் வச்சுட்டு இருப்பாரு, ஒரு ஒரு அரக்கன். அவன் முயலகன்னா யாரு? ஒன் ஹூ இஸ் எஃபர்ட்ஃபுல். எல்லாத்துக்கும் முந்திரி கொட்ட மாதிரி ஓயாம விஷயங்கள ஈடுபடுறவன் முயலகன். தற்போதம்தான் அகண்டை தான் சொல்றாரு. அதை கால் கீழே போட்டு அழுத்தின்ற பிறகுதான் அவராலேயே கையில சின்முதிரை இப்படி காமிக்க முடியும். யாரு? தட்சிணாமூர்த்தி. கண்ணை மூடிக்கிட்டு அவருடைய மௌனம் அவருடைய உள்கடந்த நிலை சித்திக்கணும்னா அவருடைய கால் கீழே இடது காலை தூக்கி வலது கால் மேல போட்டுக்கிட்டு அந்த வலது கால் கீழே அந்த முயலகன்றவனை போட்டு அழுத்திக்கிட்டு கல்லால விருட்ச மரத்து கீழே நான்கு ரிஷிகள் சனத்குமார்கள் நாலு பேரும் உட்கார்ந்து இருக்க மௌனத்தாலேயே வந்து என்னத்த சொல்றாரு? என்னுடைய நான் இல்லைன்னா பிரபஞ்சமே இல்லை, நான் தான் பிரபஞ்சம். நான் அழிஞ்சாதான் பரம்பொருள் இருக்கும். பரம்பொருள் கிட்டதான் பிரபஞ்சம் வந்து தஞ்சம் அடைஞ்சிட்டு இருக்கு. ஆகாசம் ஒருக்கணும் தஞ்சம் அடைஞ்சிட்டு இருக்கு. நான் அவர்கிட்டயே நேர தஞ்சம் அடைஞ்சிட்டேன்னா எனக்கு பிரபஞ்சத்துக்கு முன்னாடி நாங்க நிக்கிறேன், நான் பரம்பொருளா நிக்கிறேன். எங்கிட்ட வந்து பிரபஞ்சம் தஞ்சம் அடைந்து விட்டது, நான் பிரபஞ்சத்தை வெற்றி கண்டு விட்டேன். நான் அதை வெற்றி காண வேண்டுமானால் என்னுடைய கால் கீழ் அதாவது என்னுடைய புத்தியில் என்னுடைய அகந்தையை நான் வந்து அது உதிக்கிற உணர்ச்சிகளாக உதிக்கின்ற இடத்திலேயே அதை வந்து அடக்கி வைத்திருப்பேன். என்னுடைய எண்ண ஓட்டங்களை
அதே உள்ளுக்குள்ளேயே சுவாகா பண்ணிக்கிட்டே இருப்பேன். பேசாம இருந்துப்பா, அங்க போங்கப்பா, அங்க போங்கப்பா. இதுதான் வலிய யான் கிட்டு தன் நிலையில் தானாகவே நிற்றல். நான் என்னும் தன் சொரூப நிலையில் தானாக நிற்பதே முதன்மையும் தலை சிறந்ததும் ஆகும் அப்படின்றார். தான் கெட்டு ஒழிதலே இதன் கோட்பாடு. உண்மையான ஒரு மதத்தை சொல்ல வேண்டுமானால் இதைத்தான் சொல்லலாம். யான் கெட்டு ஒழிதலே இதன் கோட்பாடு. இந்த இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிற மதத்தினுடைய கோட்பாடு என்ன? நம்ம மதம் என்ன மதம்? சும்மா இருக்கும் மதம். சும்மா இருந்து சுகம் அனுபவிக்கும் மதம். 24/7 உள்ள ஆழ்கடை, வெளியில அந்தந்த கதாபாத்திரம். தேசத்தலைவனா இருங்க, குடும்ப தலைவனா இருங்க, கம்பெனி தலைவனா இருங்க, தொழிலாளியா இருங்க, எப்படி இருங்க, ஆணா இருங்க, பெண்ணா இருங்க, என்ன வேணா சங்கமிக்கட்டும், அதெல்லாம் போய் கதாபாத்திரம். ஆனா அதுக்கெல்லாம் வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கணும். அதுல உள்ள ஆள் இருந்தா இல்லாம பண்ணினாதான் செல்ஃப்லெஸ்ஸா பண்ண முடியும். அதுதான் நேக். அப்புறம் பூர்ண திருப்தியோட பண்ணலாம். என்ன, எல்லா பாத்திரத்துக்குள்ளயும் பொருந்தலாம். சிவாஜி கணேசன் ஆக்டர் கிட்ட எந்த பாத்திரம் கொடுத்தாலும் அந்த கதாபாத்திரத்தை அப்படியே நிரப்பிடுவாரு. அவர் முகமே மறந்துட்டு, ஒரு பெரியாழ்வார நடிச்சா பெரியாழ்வார் இப்படி வாழ்ந்துட்டு அப்படின்னு இருக்கும். ஒரு சிவபெருமான சிவபெருமான் இப்படியா, ஒரு வண்ணான் இப்படி, திருக்குறிப்பு தொண்டரா இப்படி இருந்தாரா, ஒரு திருநாவுக்கரசர் இப்படித்தான் இருந்திருக்கணும். இலக்கணம் படைப்பார். ஏன்னா அதுதான் சொரூபத்துல இருந்தோம்னா நான்னோட சேட்டை வராது. எல்லா கதாபாத்திரங்களும் இந்த வாழ்க்கையிலும் மிளிரும். சரியா? இதான் நீங்க இந்த அடிப்படையா கொண்டு அடுத்து வர லீடு சத்சங்கம் என்னவோ அதுல வந்து இதை உபயோகித்து தானாகவே இந்த நானை கெடுத்து மனத்தை அழித்து, மனம்னா என்ன, எண்ணுபவர்களை எல்லாம் பார்த்தல் தான் அவர்கள் அழிந்து நிற்றல். அப்புறம் பண்ணணும், அவன் அழிஞ்சு நின்றுடுவான். அப்ப ஒப்பீனியன் எல்லாம் பண்ணணும். உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஒன்னும் பிடிக்கல, அப்படி முடிஞ்சிருக்கு. அந்த பிடிக்காத கதாபாத்திரமா உங்களை இருக்கிறவரை சகிச்சு கிட்டு நீங்க அந்த வேலையை பண்ணணும். அதுதான் செல்ஃப்லெஸ்ஸா பண்றது. ஸோ இங்க வந்து விருப்பு வெறுப்புகளுக்கு ஆட்படுதல் இல்லை. விருப்பு வெறுப்புகளை பார்த்து அதை கடந்து உள்ள வந்து அதுக்குள்ள விருப்பு கொண்டவனும் இல்லை, வெறுப்பு கொண்டவனும் இல்லை என்பதை உணரும் பொழுது நானே கடந்துடுறோம். அப்ப அதே வேலைகளை பண்ணணும். அப்ப வந்து விருப்புற்றவனாகவும் பண்ண மாட்டோம், வெறுப்புற்றவனாகவும் பண்ண மாட்டோம். சமச்சித்தமா இருக்கும். அதுதான் உண்மையான நிலை. இங்க வந்து இந்த வாழ்க்கையில வந்து ஹையஸ்ட். அப்ப வந்து ஆட்களை வெறுக்க மாட்டோம். ஒன்லி வந்து நம்மளுடைய சுபாவம் அடிப்படையில நான் தான் எல்லா இடத்துலயும் வந்து அகந்தியாக அங்கு வந்து விவகரித்து கொண்டிருக்கின்றது. அவங்க கிட்டையும் தெரியும். அவங்கள மன்னிச்சு மன்னிச்சு நம்ம கிட்ட இருக்கிற அகந்தியை ஒடுக்கி இரட்டை உணர்ச்சிகளை கடந்து எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, உணர்ச்சிக்கிட்டு மரக்கட்ட மாதிரி ஆயிடும். அப்படின்னா ஜடமா வாழணுமாப்பா, நடபணம் போல இருக்கணுமா அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. நடைப்பிணம் இல்லை, இது பிணமா நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். சரிப்பா? அந்த மாதிரி இங்க வந்து நம்ம வந்து இரட்டை உணர்ச்சிகளை கடக்கிறோம். கடந்துட்டு சோளக்காட்டு பொம்மை போல அந்த உணர்ச்சிகளில் வெறுப்பு விருப்பு வெறுப்பு காமிக்காம, மனிதர்கள்கிட்ட விருப்பு வெறுப்பு காமிக்காம, பிரபஞ்சத்துல விருப்பு வெறுப்பு காமிக்காம. ஏன்னா அங்க இல்லையப்பா, இங்கேதான் இப்ப அழிப்படணும். அங்க போய் அழிக்கிறதோ ஒண்ணுமே இல்லை, அழிக்கிறது கூட ஒண்ணும் இல்லை. இங்கிட்ட இல்லைன்னா அங்க எங்க இருக்க போறது? அங்கேயும் அடி கூட இல்லை. உங்க அழிச்சுட்டே நீ ஞானமயமா இருக்க, ஞானத்திலிருந்து நீ செயல்பட்டு கொண்டிருக்கின்றாய். இவ்வளவே இந்த அற்புதமான செய்யுள் பகவான் கொடுத்த இந்த செய்யுள். இது இரண்டாவது செய்யுள். நாளைக்கு மூன்றாவது செய்யுளை மீண்டும் நாம் சந்திப்போம். இத்துடன் வைத்துக் கொள்ளுகின்றேன். அனைவருக்கும் வணக்கங்கள், ஆசீர்வாதங்கள்.